தமிழ்ல சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்துறாங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல, அவங்க ஆறுறதுக்கு பொறுக்கிறது இல்ல. சில பிள்ளைகளுக்கு நீங்க முன்னால பிளேட்ல வச்சு பாருங்க, அது ஆறுறதுக்குள்ள வாயில போட்டு திருப்பி கையில எடுத்து திருப்பி வாயில போட்டு துப்பி அப்படிலாம் செய்வாங்க. அது ஒரு அவசரத்துல செய்யற ஒரு காரியம். அதுபோல நம்மில் அநேகருக்கு மௌனமா இருக்க வேண்டிய காலங்கள் என்னன்னு தெரியல. எப்ப நம்ம பேசணுங்கிற காலமும் அவங்களுக்கு தெரியல. அந்த டிசைனிங் ஸ்பிரிட் அவங்களுக்கு இல்ல, அந்த பகுத்தறிவின் தன்மை இல்லாதனால ஏடா குடமா மாத்திடுறாங்க. அதாவது செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம, பேச வேண்டிய நேரத்துல பேசாம, மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமாயிராம, மாற்றி நாம் செய்து பல குழப்பங்களை உண்டு பண்ணி விடுகிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கல்லூரியில, படிப்புல, இல்லாவிட்டா வாலிப பிராயங்கள்ல, நண்பர்கள் மத்தியில, பிசினஸ்ல, இப்படி நாம் சில காரியங்களை நாம் மாற்றி செய்யும் பொழுது எவ்வளவு பாதிப்புகள் எவ்வளவு விளைவுகள் வந்ததுலாம் உங்களுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். ஆனா இப்போ நம்ம படிக்க போறது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, எப்ப மௌனமா வேதத்துல சிலர் இருந்தார்கள். ஆமோஸ் 5:13 வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஆமோஸ் 5:13, ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும், அந்த காலம் தீமையான காலம். தீமையான காலங்களில ஒரு மனுஷன் மௌனமாய் இருக்க வேண்டும். இதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து இதே பாதையிலே கடந்து போனதை நான் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவரிடத்துல பல கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு நேரம் உண்டு. பிலாத்து திரும்ப 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 சில காரியங்களை அவரிடத்துல கேட்டான். ஒரு சில காரியங்களில அவர் பதில் கொடுத்ததாக சொல்லி இருக்கிறது. ஆனா சில இடங்கள்ல அவர் பதிலே பேசவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் மௌனமாய் இருந்தார், அவர் அமைதியாக இருந்தார், அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. ஏன் இவர் இப்படியே நிக்கிறாரு, ஏன் இப்படி பதிலே பேசாம இருக்கிறாரு, அப்படி ஒரு வசனம் இருக்கு. வாசியுங்கள், அவர் மௌனமாய் இருந்தார். அவர் அதற்கு மாறுதரமாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அவர் அமைதியாக இருந்ததை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஏன் இவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, இவர் ஏதாவது பேசினா நம்ம அவருக்கு சாதகமாய் ஏதாவது பதில் சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவரோ ஒன்றுமே பேசாமல் மௌனமாய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த தீமையான காலங்கள் இல்லாவிட்டால் சிலுவை பாதைகள் நமக்கு வரும் பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களிலும் நம்மை பலரும் பல விதங்களிலே கேட்கும் பொழுது நாம் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. 27:14, அவரோ ஒரு வார்த்தையும் ஆருத்தரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படியே அமைதியாக இருந்தார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம். இதை நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகத்தில் படித்து பார்த்தால், நீங்கள் சும்மா இருங்கள், அதுவே உங்களுடைய பலனாய் இருக்கும். இதுதான் தேவன் சொல்ற வார்த்தை. ஒரு யுத்த காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீ எப்பெல்லாம் மௌனமா இருக்கணும்னு வேண்டிய நேரத்தில் மௌனமா இருக்கிறாயோ அப்பெல்லாம் தேவன் கிரியை செய்கிறார். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களை மௌனமா இருக்க சொல்லிவிட்டு தேவன் அந்த இடத்துல மௌனமாய் இருப்பது இல்லை. உன்னைய சும்மா இருக்க சொல்லிட்டு அவரும் போய் சும்மா தூங்கிறது அல்ல. உன்னைய சும்மா இருக்க சொல்லிட்டார்னா அவர் யுத்தம் பண்ண எழும்பி விட்டார் என்று அர்த்தம். நீ மௌனமா இரு என்று உனக்கு ஒரு வார்த்தை வந்து விட்டால் அவர் கிரிய பேச போகிறார் என்று அர்த்தம். அதை நீங்கள் சரியான விதத்தில் பகுத்தறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது தீமையான காலம், புத்திமான்கள் இந்த நேரங்களில் மௌனமாய் இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏனென்றால் 12 தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆமோஸ் 5:12, உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இப்படி இப்படி ஒரு நெருக்கமான ஒரு காலம் வருகிறது. பயங்கர போராட்டமான ஒரு காலம். நியாயம் கிடைக்கல, ஒரு பிரச்சனையும் அங்க சால்வ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஏனென்றால் அங்கே நியாயம் புரட்டப்படுகிறது, நீதிமான் ஒடுக்கப்படுகிறான், மீறுதல்கள் மிகுதியாகிறது, பாவங்கள் அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும்?
இது ஒரு தீமையான காலம். அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த காலம் தீமையான காலம், புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். தீமையான காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டால், இல்லாவிட்டால் தீமையான பாதைகளில் நீங்கள் நடத்தப்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியிலே அனுமதிக்கப்பட்டால், நாம் அந்த நேரத்தில் செயல்பட வேண்டிய கட்டம் என்ன? உடனே அங்க ஓடி இங்க ஓடி, நான் அப்படி செய்யல இப்படி செய்யல, இதுதான் உண்மை, இதுதான் நியாயம், இதுதான் தேவனுக்கு தெரியும், ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், இப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் பார்க்கிறார்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆண்டவர் அதை காண்கிறார். இந்த காலத்துல தீமையான காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல வந்திருக்கும், நீங்க அதை எப்படி சந்திச்சீங்க? அதுல உங்களால பொறுமையா இருக்க முடிஞ்சதா? தீமையான காலங்களில உங்களால அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? வேதம் சொல்லுகிறது, இது தீமையான காலம், புத்திமான்கள் இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த மனுஷர்கள் மௌனமாய் இருக்க முடியாததுனாலதான் இந்த வார்த்தை வருகிறது. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள், அடுத்த வசனம் வாசிங்க, 14வது வசனம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீ மௌனமா இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். உலகத்துல சொல்லுவாங்க, நீ மௌனமா இருந்தாலே சத்துரு மிரளுவான். நீங்க அமைதியா இருந்து பாருங்க, சத்துரு குழம்புவான். இவன் என்ன பண்ண போறானோ, என்ன செய்ய போறானோ, என்ன நடக்க போதோ, இவன் எப்படி இவ்வளவு மௌனமா இருக்கிறான், ஏன் இவன் ஒண்ணுமே செய்யாத போல இருக்கான், ஏதோ ஒன்னு நடக்க போது. நீ உன்னுடைய மௌனம் ஒரு பெரிய ஆயுதம், உன்னுடைய மௌனம் ஒரு பெரிய ஆயுதம். நீ பேச வேண்டாத இடத்துல நீ பேசாம அப்படியே அடிச்சு நின்ன மாதிரி நின்னுட்டீனா, உன்னுடைய சத்துருக்கு ஒரு குழப்பம் உண்டாகும், இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான், இவன் ஏன் கிரியை செய்ய மாட்டேங்கிறான், இவன் ஏன் அவசரப்படாம இருக்கிறான், இவன் எப்படி பொறுமையா இருக்க முடியுது, இவன் எப்படி தடுமாறாம இருக்கிறான். அப்ப ஏதோ ஒன்னு நடக்க போது அவன் சத்துரு உன்னைய பார்த்து கலங்குவான். அதை விட்டுட்டு நம்ம உடனே அங்க ஓடி இங்க ஓடி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம இந்த புடைக்கிற மாதிரி நம்ம செயல்படும் போது நம்ம தோற்று போகிறோம். அப்படின்னால வேதம் அழகாக சொல்லுகிறது, தீமையான காலங்கள் என்று ஆண்டவர் உன்னிட்ட பேசிட்டாருன்னு சொன்னா, அந்த தீமையான காலத்துல நீ மௌனமா இருக்கணும். குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியமா இருந்தாலும் சரி, நீ பதிலே பேசக்கூடாது. அப்படியே நீ தேவனுடைய சன்னிதானத்துல மௌனமா இருக்கும் போது தேவன் உன் பட்சத்தில் நிற்பார். நீ மௌனமா இருந்தீனா, நீங்க பாருங்க, முழு ஊரும் சேர்ந்து குதிச்சுட்டு நிக்குது, இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், ஒரே போராட்டமா இருக்கு. பிலாத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிலாத்து வந்து இவரை கூப்பிட்டு, நீ என்ன பண்ண, ஏன் இவ்வளவு பிரச்சனை, நீ என்ன நடந்துச்சு, அவன் போட்டு இவரை தொலைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் இவர் அந்த இடத்துல ஒரு சுவிசேஷத்துல இருக்கு, அவர் மௌனமா இருந்தார். அவர் பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். அவருக்கு தெரியும், பிலாத்து உடனே சொன்னா, என்ன உன்னை விடுவிக்க எனக்கு என்ன உண்டு, சக்தி உண்டு. நான் நினைச்சா உன்னை விடுதலையாக்கலாம், நான் நினைச்சா உன்னை சிலுவையில ஏத்தலாம், ரெண்டு எனக்கு செய்ய முடியும், எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, நீ நினைச்சா என்னை விடுதலையாக்க முடியாது, நீ நினைச்சாலும் என்னை சிலுவையில் அறையவும் முடியாது, பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு வராட்டா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில, இந்த வருஷத்துல தீமையான காலங்கள், உடனே நீங்க என்ன ஸ்டார்டிங்லயே எச்சரிக்கிறாருன்னு நீங்க பயந்துடக்கூடாது. உனக்கு ஒண்ணுமே நடக்காது, அப்படியே பிளைட்லயே நீ போய்கிட்டு இருப்ப அப்படின்னு நான் சொல்ல, பிளைட்லயே நீ போய்கிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல நீ இறங்கணும். அதனால வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு இல்ல, இந்த வருஷத்துல எல்லா பாதையும் வரலாம், ஆனா நீ இந்த காலங்களில எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், இதுதான் முக்கியம். தீமையான காலம் என்கிற ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகளே ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, மகனே மகளே இது தீமையான காலம் அப்படி சொல்லிட்டா போதும், உடனே நீ அடுத்த நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஓடி ஒளிஞ்சிருந்தது இல்ல, அப்படியே துடிச்சு, ஐயோ தீமையான காலம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஒரு சிஸ்டருக்கு வாக்குத்தத்தை கேட்டுச்சு, கொடுத்துட்டேன். அந்த வாக்குத்தத்தை வாங்கி பார்த்தா, நீ அக்கினியின் ஊடே போகும் பொழுது நீ வேகாதிருப்ப. அவங்க சொன்னாங்க, தொடங்கிச்சா, இந்த வருஷம் தப்பிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இந்த வருஷம் நீங்க எந்த வசனத்தை கொடுத்துட்டீங்க, வசனத்தை ஸ்டார்டிங் தான் பார்த்தாங்களே தவிர வேகாதிருப்பாங்கிற வசனம் அவங்களுக்கு என்ன செய்யல, ஒத்து வரல. எது அக்கினியின் ஓடே என்ன உடனே, அக்கினின்னு உடனே அவங்களுக்கு மூஞ்சி மாறிடுச்சு, ரூமை விட்டே ஓடி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க,
அது பின்னால ஒரு வார்த்தை இருக்கு, என்னது? நீ வேகாதிருப்பாய், அவை உன்மேல் என்ன செய்யாது, பற்றாது. மோட்ச பிரயாணி புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா, மோட்ச பிரயாணி போய் 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 ஒரு ஒரு இடத்துல வந்து நிற்பான். இடத்துல வந்து நிற்கும் போது குறுகிய பாதையா மாறிடும், ஒரு சின்ன வழியாயிரும். போலான்னு பார்த்தா ரெண்டு சிங்கம் ரெண்டு சைட்ல நிற்கும். இவன் சரி இவ்வளவு தூரம் ஓடி வந்ததும் வேஸ்ட், இனி இப்ப முன்னாலையும் போக முடியாது. இப்படி ஒரு திகச்சு நிற்கும் போது போ போன்னு ஒரு ஏவுதல். இவன் சொல்லுவான், எப்படி போறது, ரெண்டு சிங்கத்துக்கு முன்னால போக போனா எப்படி போவேமா? அப்ப அவர் சொல்லுவாரு, நல்லா பாரு, சிங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அத பார்த்த உடனேதான் அவன் தைரியமா அந்த கேப்ல போயிடுவான். அதனால உனக்கு ஒரு வெளிப்படுத்தல், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை நடத்தும் போது இந்த பாதை ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வருது, சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது உனக்கு ஒரு உணர்வு வந்துடணும், ஒரு அலாரம் உனக்குள்ள அடிக்கணும், ஒரு எச்சரிப்பு மணி உனக்கு அடிக்கணும், மகனே மகளே இது தீமையான காலம். இந்த வார்த்தை வந்த உடனே நீ என்ன செய்யணும், அவ்வளவுதான், அதோட வாய இருக்கு மூடிடணும். அப்படி ஆஃப், நீ ஆஃப் ஆயிட்டேன்னா நீ தப்பிட்ட, அந்த தீமையான காலத்தை நீ தாண்டி விடுவார். யோபுனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடந்தது, இழந்தான் இழந்தான் எல்லாவற்றையும் இழந்தான், ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போனான், புலம்பினான், அவனால மௌனமா இருக்க முடியல. அவனுக்கு பேசி 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 அவன் உச்சகட்டத்துக்கு வந்தான். கடைசியில அவன் உணர்ந்தான், இது ஒரு தீமையான காலம், இந்த காலத்துல நம்ம இவ்வளவு புலம்பிட்டோமே, இவ்வளவு பேசிட்டோமே, இவ்வளவு வார்த்தைகளை கொட்டிட்டோமே, தவறு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்த போது யோபு 40:4 பாருங்க அவனுடைய முடிவு என்ன. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இதுதான் அவன் கடைசியில் எடுத்த முடிவு, நான் இனிமே நான் பேச மாட்டேன் சுவாமி, நான் பேசுனதுதான் தவறு, நான் மௌனமா இருக்க வேண்டிய தீமையான காலத்துல ஒரு 30 புலம்பலாவையே பாடிட்டேன், புலம்பி தள்ளிட்டேன், என்னுடைய இவங்க எல்லாம் என்ன டென்ஷன் ஆக்கி விட்டாங்க, நான் ரொம்ப பேசிட்டேன் சுவாமி, இனி நான் நீசன், நான் வந்து இனிமே நான் மட்டும் பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லை, நான் என் வாயை பொத்திக் கொள்கிறேன்னு சொன்ன 40 தன் வாயை பொத்தி கொண்டான். 42 அபரிமிதமான இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. நீங்கள் உங்களுடைய யுத்தமான தீமையான மௌனமா இருந்தால் நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுலபமாக பெற்றுக் கொள்ளலாம். அப்படினால தீமையான காலங்கள் உங்களுடைய வாழ்வில் அனுமதிக்கப்படும் பொழுது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மௌனமாயிருக்க வேண்டும். புத்திமான்கள் இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்கள்ல மௌனமாய் இருந்து நாம் ஜெயிக்க வேண்டிய காலம். நீங்க சும்மா இருந்து பாருங்க, நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், மௌனமா இருந்து பாருங்க. நீங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலங்களில இந்தியா அடிமைப்பட்டிருந்த பொழுது இங்க பயங்கரமான சத்தியாகிரக அறப்போராட்டம் நடந்தது. அங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அப்ப இருந்த பிரதமர் பேசினாரு, அங்க உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னத்துக்கு அங்க இந்தியால குழப்பம் பண்றோம், அவ்வளவு வரையும் சுட்டு தள்ளிட வேண்டியதானே, அழிச்சிட வேண்டியதானே, அப்படிலாம் பேசினாங்களாம். நீங்க சரித்திரத்தை படிச்ச தெரியும். அப்ப பிரதமர் சொன்னாராம், அவங்க எதிர்த்து நின்று கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா அடக்கிடலாம், அவ்வளவு என்ன செஞ்சிட்டு இருக்கான், அறப்போராட்டம்னு சத்தியாகிரகம் பண்றான், சண்டையே போட மாட்டேங்கிறான், மௌனமா இருந்தே போராடுறான். இவன் என்ன பண்றது, சண்டை போட்டானா அழிச்சிடுவேன் எனக்கு இருந்த சக்தி, நம்முடைய சக்தினால. நீங்க அதை படிச்சிருக்கீங்களா, காந்தியினுடைய புத்தகத்தில் நீங்க படிச்சு, அவன் சொல்றா, நானும் பேப்பர்ல படிச்சேன். அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்றார், அவர் சொல்றான், அவன் வந்து பண்றதெல்லாம் சத்தியாகிரகம், அவன் சண்டை போட்டானே இப்ப அடிச்சிடலாம், அவன் தான் சும்மா உட்காந்துட்டே இருந்து ஜெயிச்சிடறானே அப்படின்னு சொல்றான். அது போல நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சு பாருங்க, சும்மா இருப்பது உன்னுடைய பலன், அதான் உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய பலவீனம் புலம்புறது, உன்னுடைய பலம் மௌனமா இருப்பது. வாசியுங்கள் 37, சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். சும்மா இருப்பது, நீ சும்மா இருக்கணும், அமைதியா இருக்கணும். சும்மா இருக்கிறதுன்னா பேசாம யுத்த நேரத்துல அமைதியா இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கிறதுங்கிறது நீ பேசக்கூடாத நேரத்துல அமைதியா இருக்கணும். நீ ஒருத்தரை பேச விட்டுட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர, நீங்க மறுபடி பேசும்பொழுதுதான் ப்ராப்ளம் வருது. நீங்க சும்மா இருந்து பாருங்க, அதுதான் உன்னுடைய பலம்.
ஒரு சிலர் கேட்பாங்க, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வீக்னஸ் கோபம், என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்னுடைய சிரிப்புமா, ஏதாவது ஒண்ணு சொல்லுவான்னு சொல்லுங்களேன். அவனுடைய பலன் எது, பலவீனம் எதுன்னு. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய பலன் என்னன்னு, மௌனமா இருப்பதுதான். அமைதியார் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். நீ சும்மா இருந்து பாரு, தீமையான காலங்கள் உங்கள் வாழ்வில் வரும் பொழுது நீங்க மௌனமா இருந்து பாருங்க. அது எப்படிங்க இருக்க முடியும், இவ்வளவு பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போது தலைக்கு மேல போகுது. அதான் நான் முதலே சொன்ன, ஆவில் நிரம்பும் போது தலைக்கு மேல போயிடுச்சுன்னா அதை யார் பொறுப்பு இருக்கிறா? உன்னுடைய கட்டுப்பாட்டை மிஞ்சினது பிசாசின் கட்டுப்பாட்டில் போகாது. யார் கட்டுப்பாட்டில் போகிறது? தேவனுடைய கட்டுப்பாட்டில் போகிறது. அதை நீங்க விசுவாசிங்க. அதனால நீங்க மௌனமா இருக்கணும்னு கர்த்தர் பேசிட்டா மௌனமா இருங்க. இந்த வருஷம் சில நேரங்களில் நீங்கள் மௌனமா இருக்கணும். அது தீமையான காலம். தீமையான காலங்களில் புத்திமான்கள் மௌனமாயிருப்பார்கள். புத்திமான்களை பத்தி நீங்க பைபிள்ல ஒரு ரெண்டு மூணு வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த புத்திமான் எப்படி அப்படி ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான்னு நமக்கே அதிசயமா இருக்கும். புத்திமானுடைய மெயின் குவாலிபிகேஷனே என்ன? நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். புரியுதா? உதடை இறுக்கி மூடிட்டு அமைதியா இருந்துட்டான், அவன் யாரு? அவன் யாரு? புத்திமான். நீதிமொழிகள் 11:12. மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். வாயை அடக்குகிறான், உதடை மூடிக்கொள்கிறான். இதுதான், வாயை மூடிக்கொள்றதுதான் புத்திமானுடைய ஒரு பெரிய ஆயுதமே. அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன், மௌனம் ஒரு பெரிய ஆயுதம். அப்படியே மௌனமா நின்னே நம்ம சாதிச்சிடலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்வில் இந்த வருடங்களிலே எத்தனை விசை, கடந்த காலங்களிலே எத்தனை விசை நீங்கள் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசியிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். திருப்பி உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவீங்க, சே கொஞ்ச நேரம் பேசாம இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ, அவசரப்படாம இருந்திருக்கலாமோ, அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாமோ, அந்த இடத்துல நம்ம தலையிடாம இருந்திருக்கலாமோ. உண்மையா அது? நீங்க நல்ல விசுவாசி, நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனா, தடுமாற்றம் வந்த பிறகு சிந்திச்சு பார்ப்பான், அதோட ஒரு முடிவு எடுத்துருவான், இனிமே நான் பேச மாட்டேன் சுவாமி. இரண்டாவதாக சங்கீதம் 39:2, இதுவும் அது சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது ஆமோஸ் தீர்க்கதரிசனர் சொன்ன ஒரு வார்த்தை, இது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. அவன் சொல்லுகிறான், இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஆளுங்க வந்து நல்லதுன்னா பேசாம இருக்க மாட்டாங்க. நான் சொன்னதுல என்ன தப்பு, என்ன நடந்துச்சு, நான் உண்மையை தானே சொன்னேன், சரியா தானே சொன்னேன், நியாயத்தை தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு, இப்படி நம்ம பேசுவோம். ஆனா பைபிள் இங்க சொல்லுது, நீ அதை கூட என்ன செய்யக்கூடாது, மௌனமா இருந்த பிறகு எதை கூட பேசக்கூடாது. இப்ப பேச மாட்டீங்க, வீட்டுல போய் பேசுவீங்க, அப்படித்தானே? பைபிள் சொல்லுகிறது அழகா சொல்லி இருக்கிறார். அங்க சொல்லி இருக்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்துக்கொள்வேன். துன்மார்க்கன் எனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறான், அவன் இருக்கு மட்டும் என் வாயை நான் எப்படி வச்சிருப்பேன், கடிவாளத்துல அடக்கி வைப்பேன். ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, யாரு இருக்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானான்னு பார்க்க மாட்டாங்க, எதிரி இருக்கானான்னு பார்க்க மாட்டாங்க, இவன் போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானான்னு தெரியாது. யாரு முன்னாலையாவது எதையாவது உடைச்சிருவாங்க, அங்கதான் தப்பு நடக்கும். இடம் பொருள் ஏவல் அறிந்து என்ன செய்யணும், பேசணும். சத்துருக்கள், அதனாலதான் அந்த வசனம் நீங்க 39 சங்கீதம் 1 வசனத்துல படிச்சு பாருங்க, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் நான் எப்படி இருப்பேன், என் வாய கடிவாளம் போட்டு பிரேக் அடிச்சு வைப்பேன். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்க வீட்டுக்கு வந்துட்டான், அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ, நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அப்படியே பிரேக் அடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிடு. வந்தவங்களை காஃபி கொடுத்து உட்கார வச்சு பேசி சமாதானம் பண்ணி, அவங்களுக்கு என்ன வந்தீங்க, எப்படி வந்தீங்க, அப்படியே நீங்க உடனே முகத்தை கழுவி மாறி அழகாக அவங்கள ரிசீவ் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி செஞ்சு அவங்கள சந்தோஷமா அனுப்பி விடணும். அனுப்பி விட்டுட்டு உன் பிரச்சனையும் நீ பேசணும். அப்படி பேசுவோமா? நம்ம உடனே என்ன செய்வோம், அவங்களையும் கூப்பிட்டு பஞ்சாயத்தார உட்கார வச்சிருவோம், அவனை ஜட்ஜ் ஆக்கி உட்கார வச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்கார, காய்கறி கடைக்கார,
வந்துட்டு போறவன், ரோட்ல கத்திட்டு போறா பாருங்க, கூப்பிட்டு போறா பாருங்க, இவனெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவா இப்படி பண்ணிட்டா, அவன் இப்படி பண்ணிட்டான். பஞ்சாயத்தை நம்ம எங்க வைக்கிறோம்? ரோட்ல வைக்கிறோம். அசிங்கமா. முதலாம் குருந்தியர் 6 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் நடைபெறுகிறது, அவிசுவாசிகளுக்கு முன்பாக நடக்கிறது. உன் வாயை அடக்கிட்டு அதை விட சமாதானமா இருந்துட்டா போதுமே. முதலாம் குருந்தியர் 6:7 சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை. அதனாலதான் இங்க சொல்லுகிறது, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், ஒரு அந்நியன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், ஒரு விசுவாசி எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், நான் என் வாயை கடுவியாளத்தினால் அடக்கி வைப்பேன். அங்க அழகாக வசனம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி எப்படி இருந்தேன்? ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், மௌனமா இருந்தேன். இதுதான் தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை. மற்றவங்க முன்னால ஒரு பிரச்சனையை நீ வெளியே கொண்டு வரக்கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் அது உங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் நிக்கணும். ஈவன் சில்ட்ரன்ஸ் பிள்ளைகளுக்குள்ள கூட அதை கொண்டு போகக்கூடாது. அண்ணனுக்கும் தம்பிக்குன்னா அதை அண்ணனும் தம்பியே பேசி, நீ விசுவாசி தானே, அதை கிளியர் பண்ணிக்கணும். மிஞ்சிருச்சா அழகா அப்படியே ஊழியக்காரங்கிட்ட மட்டும் போய் சொல்லணும். அதுக்காக ரோட்ல போற ஊழியக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. வாங்க பாருங்க, வாங்க பாருங்க, வாங்க பாருங்க, வந்ததெல்லாம் பாரு. ஒரு வீட்டுக்குள்ள நீ குடும்பம் நடத்துற, ரோட்லயே குடும்பம் நடத்துற, அப்ப வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை சால்வ் பண்ணும். அப்படி பழகணும். மௌனமாயிரு, நலமானதையும் பேசாத. பைபிள் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், துன்மார்க்கன் இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு கர்த்தர் இந்த புது வருஷத்துல உங்களுக்கு கண்டினியூவாவே உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டே வராரு. இந்த வருஷத்துல உனக்கு ஒரு மேப் கொடுக்கிறாரு, இப்படி வந்தா இப்படி போ, இதுதான் உனக்கு பாதை. யாரு முன்னாலையும் நீ வாயை திறந்துடாத. ஒரு இடத்துல சின்ன சின்ன காரியங்களை பேசி பேசி பழகுனா திருப்பி ஒரு சிலர் பாருங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க. ஒரு பக்குவம் இல்லாத பிள்ளைகள் மத்தியிலேயே பல காரியங்களை பேசுறாங்க, மாம்சீகமான காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள். இதெல்லாம் உலகத்துல இப்போ சகஜமா மாறிடுச்சு. பிசினஸ் பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிகள்ல இருக்கிற ஃபார்முலாவை ஒருத்தனும் வெளியே என்ன செய்ய மாட்டான், சொல்லவே மாட்டான். சொல்லுவானா? என்ன சொல்லி பாருங்க, கம்பெனி ஃபார்முலாவை என்ன செய்ய மாட்டான், அவுட் பண்ணவே மாட்டான். எதுக்கு கம்பெனில, சில கம்பெனில முக்கியமான கம்பெனில பாண்ட்ல பாண்டு போட்டு உட்கார வச்சிடறான். இவன் வெளியவே என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்கிரானக்காரன். ஒரு விசுவாசி வந்து ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு பிரச்சனையை சொல்றாருன்னா, அந்த விசுவாசியினுடைய பிரச்சனையை அந்த ஊழியக்காரன் அவசியம் இல்லாம வெளியே என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. வாசிங்க 1 Corinthians 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள. தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன், நீதி பிரசங்கியா, நீதிமொழியா, காரியங்களை மறைப்பது ராஜாவுக்கு மேன்மை. காரியத்தை மறைக்கணும். உன் பிள்ளை காரியத்தை, புருஷன் காரியத்தை நீ வந்து ஜமரா அடிச்சு விட்டுறக் கூடாது. உன் ஃபேமிலி பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரக்கூடாது. அதுவா வெளியே வந்தா அது தேவன் பார்த்துக் கொள்வார். வாசிங்க நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. நாம அப்படித்தான் செய்யணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஊமையாயிரு. ஏன் பேசுற? பிரசங்கியில சொல்லி இருக்கிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் சுருக்கமாயிருப்பதாக. ஷார்ட்டா நீ பேசினா போதும், ஷார்ப்பா பேசினா போதும். ஒரு தேவனுடைய ஒரு, அதனால தான் சாட்சி நேரத்தில் நாங்க எல்லாம் டங்கு டங்குன்னு மைக்கை தட்டி குழப்பம் நிப்பாட்டுறது காரணம் எல்லாம் அதான். இவங்க சாட்சின்னு எழும்பிட்டா ஒரு சிலருக்கு பிரேக்கே இருக்காது, அது பாட்டுக்கு போவாங்க. இந்த சைக்கிள்ல சில பிள்ளைங்க ஏறி ஓட்டுறதுக்கு அழகாக ஓட்டும். ஏய் நிப்பாட்டுன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய தெரியாது, நிப்பாட்டு தெரியாது. பாத்துருக்கீங்களா? குப்புற விழுந்து காலை ஊனி இழுத்து பறிச்சுதான் வண்டியை பிரேக், பிரேக் அடிச்சு காலை கேளு ஊனி நிப்பாட்டணும்னு தெரியாது. அது ஒரு பக்கம் வரணும். அதே மாதிரிதான் ஒரு சிலருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு பேசுறத நிப்பாட்டுங்க. இந்த வருஷம் நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணிடு, வாய நினைஞ்சிடு, தச்சிடலாம். யோபு சொல்றான், என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நான் இனிமே பேச மாட்டேன். அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன்,
பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், என் வாயை நான் போத்திக்கிறேன் சுவாமி. ஏன்னா வார்த்தை வித்தியாசம் வரும்போது அவன் சொல்லிட்டான், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும். சுமுத்திரியான ஒரு திராசை கொண்டு வந்து என் உத்தமத்தை நிறுத்தி பார்க்கட்டும், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். கடைசியில பார்த்தான், தப்புதான் சுவாமி, நான் எல்லாம் பேசினதெல்லாம் தவறு, நான் வாயை போத்திடுறேன். மூணாம் அதிகாரத்துல துவங்கின புலம்பல் 40 அதிகாரம் வரைக்கும் நெஞ்சிருச்சு, புலம்பி தள்ளிட்டான். 3 அதிகாரத்திலேயே வாயை பொத்தி இருந்தா 4 அதிகாரத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நெஞ்சிருக்கும் வந்திருக்கும். கடந்த எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே நீ வாயை மூடி இருந்தால் அன்னைக்கே உனக்கு நன்மையெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். உன்னுடைய வாயினால, உன்னுடைய மௌனமா இருக்க முடியாத தன்மையினால, உன்னால் ஊமையாக இருக்க முடியாததுனால, உன்னுடைய நீதியை நீ எப்படியாவது பேசி நான் குற்றமற்றவன் குற்றமற்றவள்னு நிரூபிக்க நீ போகும்போதுதான், உன்னை நீதீகரிக்கும் பொழுதுதான் நீ தோற்று போகிறாய். நீ சும்மா இரு, அவர் வருவார். வழக்காடுறதுக்கு யார் வருவா? ஆண்டவர் வருவார். அவர் வரும்போது பல காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பல காரியங்களை அனுமதிக்கிறார். சில காரியம் நமக்கு பிரியமான காரியமா இருக்கும், சில காரியங்கள் நமக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். சில காரியங்கள் தேவ சித்தமான காரியமா இருக்கும், சில காரியங்கள் தேவ சித்தம் இல்லாத காரியமா இருக்கும். சில காரியங்கள் நாம் செஞ்சது சில இடங்கள்ல சரியா இருக்கும், சில இடங்கள்ல சரியில்லாத காரியமா இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். இங்கே சொல்லி இருக்கிறது, நீரே இதை செய்தீர் என்று என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு தேவன் அறியாம ஒண்ணுமே சம்பவிக்காது. மற்றவங்களுக்கு எப்படிலாம் சம்பவிக்குதோ அதை விட்டுருங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அந்த பிள்ளை உட்காரவே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் அறியாம எதுவுமே நடக்காது. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளணும். உன்னுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, நீங்க அதுக்கு எவ்வளவோ காரியங்களை நீங்க கதைகள் கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம், சம்பவங்கள் கேட்டிருக்கலாம், பல காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், நீங்க படிச்சிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம். தேவன் அறியாம ஒரு காரியம் கூட நமக்கு சம்பவிக்காது, அது ஒருபோதும் அனுமதிக்கப்படாது. ஏனென்றால் நீ தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிறாய், அவர் தன்னுடைய உள்ளங்கையில உன்னை நெஞ்சிருக்கிறாரு, வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப மரணம் நடக்குத, தீங்கு நடக்குத, சேதம் நடக்குத, அது எல்லாமே பெர்மிட்டட், எல்லாமே தேவன் அனுமதித்தது. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அப்ப என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, இது தேவ சித்தமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அது தேவ சித்தமா அப்படின்னு கேட்கலாம். என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, இது தேவ சித்தமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தன்னுடைய சொந்த குமாரனையே சிலுவையில ஏற்றினார், அதுக்கும் பேர் என்னதுதான், தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனை சிலுவையில தூக்கி தொங்க விட்டார், அதுவும் என்னதுதான், தேவ சித்தம் தான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவ சித்தம் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்காந்து பைபிள் தூக்கி உட்கார முடியாது. அதுவும் தேவ சித்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுல மரணம் உண்டு, ஜீவன் உண்டு, அழிவு உண்டு, அழியாமை உண்டு, எல்லாமே அந்த பாதையில உண்டு. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுட்டே போயிட முடியாது, அதுக்கு பிறகு ஆகாரம் இருக்கு. வெறும் ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டே 24 ஹவர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு வேலை இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்களை தேவன் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறார். இப்ப சிருஷ்டிப்பை பாத்தீங்கன்னா, ஒரு சிருஷ்டிப்பு இன்னொரு சிருஷ்டிப்பு சாப்பிடுது, அப்படித்தானே? அதுக்கு அத ஆகாரமா தேவனே ஏற்படுத்தி வச்சிருக்க. அடுத்த சிருஷ்டிப்பு அடுத்தது என்ன செய்யுது, அது அழிச்சிருது. அடுத்த சிருஷ்டிப்பு அதை அழிக்குது. இப்படி அழிவும் ஆக்கமும் தேவனுடைய நியதி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை தேவன் தான் இதை செய்தார் அப்படிங்கறத விசுவாசிக்கணும். இல்ல விசுவாசி செஞ்சுட்டான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு க்வெஸ்சன் நமக்கு வருது. யோபுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் செய்யாட்ட வேற யாரு செய்யறா, எல்லாம் அவர் தான் செய்யறாரு அப்படின்ட்டு ஒரு இடத்துல புலம்புறாரு. அவரே சொல்றாரு, அவர் இதை செய்யாவிட்டால் பின்ன யார் இதை செய்கிறது, எல்லாமே தேவன் தான் செய்யறாரு. அது கரெக்டான வார்த்தை தான், வாசிங்க. அவர் இதை செய்யாவிட்டால் பின்ன யார் இதை செய்கிறது, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் தான். அவர் செய்யாம வேற யார் இதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு காரியங்களும் அவர் அறியாமல் நடக்குமா? ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு தலையில உள்ள ஒரு முடி, வேற ஒண்ணு இல்ல, ஒரு குருவி, ஒரு குருவி கீழே விழுந்தாலும் யார் தெரியா, யார் அறியாம விழாது, அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது தேவன் அறியாமல் நமக்கு
ஒன்றுமே நடக்காது. யோபு 9:24. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? எல்லாம் செய்யறதெல்லாம் அவர்தான். அவர் கரெக்டா உட்கார்ந்து ஆபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சில நேரங்களில நம்முடைய புத்தீனங்களில் நாம் சில காரியங்களை இழந்து விடுகிறோம். தேவ சித்தத்துக்கு மாறாய் போகும் பொழுது நமக்கு சில காரியங்கள் சம்பவிக்கிறது. அப்படினாலே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வருஷத்தில் தீமையான காலங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் மௌனமா இருந்து பழகுங்கள். சில இடங்களில் நலமானதையும் நீங்க பேச வேண்டாம், நீதியை பேச வேண்டாம், நியாயத்தை நீங்க பேச வேண்டாம். ஏனென்றால் நியாயம் தள்ளுண்டு போயிடுச்சு. எப்ப இயேசு சிலுவையில் தொங்கினாரோ அன்னைக்கு நியாயம் தள்ளுண்டு போயிடுச்சு. அந்த இடத்துல போய் நீ நான் அப்படி அப்படி இப்படி இல்ல இதனாலதான் அப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சுட்டாங்க நான் அதுக்கு பதில் செஞ்சேன், ஒண்ணுமே வேண்டாம், நீ சும்மா இரு, தேவன் உன் நீதி விளங்க அற்புதமாக கிரியை செய்வார். 2 Kings 18:36. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ரப்சாக்கேன்னு சனகரிப்புடைய ஒரு சேனாபதி வந்திருந்தான். ரப்சாக்கேங்கிறது ஒரு போஸ்டிங். அவன் என்ன பண்ணிட்டான், பயங்கரமா தேவனுடைய ஜனங்களை தூஷித்தான். தன்னுடைய தேவன் தான் பெரிய தேவன் சொன்னான். இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுமதிச்சுதான் நான் இங்க வந்து உங்களை அழிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னான். அப்ப அங்க உள்ள இஸ்ரவேலின் சேனாபதிகள் போய் சொன்னாங்க, எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், நீ யூத பாஷையில பேசாத, எங்கள்கிட்ட நீ வந்து சீரிய பாஷையிலே பேசு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், உன்ட்ட என்ன பேச்சு, அவன்ட்டுதான் பேச்சு. ஜனங்களை குழப்புற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருந்தான், ஜனங்களை டென்ஷன் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். ஆனா இப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த கட்டளை தான் இங்க வாசிக்கிறோம். அழகாக சொல்லி இருக்கிறது. அவன் சொன்னா, அந்த ராஜா சொல்லியிருந்தான், அவன் என்ன சொன்னாலும் சரி, ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லவே இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க, மௌனமா இருந்தாங்க. ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம் என்று ராஜா அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய கர்த்தர் தான் நம்முடைய ராஜா. அவர் உனக்கு சொல்றாரு, உன்னை யாராவது தீமையா பேசி அருவறுப்பா பேசி அவமானமா பேசி உன்னை தரக்குறைவா பேசினா, இல்ல நான் ஒரு உத்தமன் உத்தமின்னு நீ நிரூபிக்க வேண்டாம், விட்டுரு, கர்த்தர் பேசட்டும். நீ யாருங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்ல நான் திருட இல்ல, நான் திருடவே இல்ல, நான் திருடவே இல்ல, நான் திருடவே இல்ல, ஐயோ என்னைய சொல்லிட்டாங்களே, அதை விட நான் செத்தே போயிடுறேன். எதுக்கு? தாவீதுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை எப்படி அவன் சந்திச்சான்னு பாருங்க. 2 Samuel தாவீதுக்கு சீமேயி அவனை மண்ணு கல்லு அள்ளி போட்டு, ரத்தப்பிரியனையே தொலைந்து போ, ரத்தப்பிரியனையே தொலைந்து போ, ரத்தப்பிரியனையே தொலைஞ்சு போன்னு சொல்லி பயங்கரமா ஏசனா. 2 Samuel 16:7-6. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதின் ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எரிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா இதெல்லாம்? இவ்வளவுக்கும் சாதாரணமா தனியா போகும்போது அவனை கேவலப்படுத்தல. சகல பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் லெப்ட்லயும் ரைட்லயும் வந்துகிட்டு இருக்கும் போது, ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்களை அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு போகும்போது, இவன் வந்து எல்லாரு மேலேயும் மண்ணல்லி கல்லி தூக்கி போட்டு, ஒரு தொலைஞ்சு போ, நாசமா போன்னு சொன்னான். பக்கத்துல இருந்த அபிசாயி பயங்கர டென்ஷன் ஆகி, இந்த செத்த நாய ஒரே விட்டு விட்டுறான்னா. அப்ப தாவீது சொன்ன வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது. 10 Samuel. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். இவனை போய் இயேசு அப்படின்னு ஒரு ஆளை அனுப்புறார். நம்மளால தாங்க முடியுமா சொல்லுங்க? நம்மள யாராவது வந்து இப்ப சர்ச் முன்னால சர்ச் வாசல்ல வச்சு சட்டையை பிடிச்சி திருட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா உங்களால தாங்க முடியுமா? உடனே நமக்கு அவ்வளவுதான், ஒண்ணு பாஸ்டர் வந்து அதுக்கு நியாயம் கேட்கணும், இல்லாவிட்டா கேட்டால சபையை விட்டு துரத்தணும், இல்லாவிட்டா நான் இனிமே கோயிலுக்கு வரமாட்டேன், இப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனா அவன் சொன்னா, நீங்க எல்லாம் அமைதியாரு, என்னைய தூசிக்கணும்னு யார்கிட்ட இருந்து பெர்மிட் கொடுத்திருக்கிறாரு? யாரு பெர்மிட் கொடுத்திருக்கா?
தேவன் என்னை தூஷிக்கணும்னு இவன் அனுப்பியிருக்கிறார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். அதனால அவன் செஞ்சுட்டு இருக்கான். செய்யது நம்ம இப்படி இருப்போமா? இது டிராமாவுக்கும் நாடகத்துக்கும் நல்லா இருக்கும், பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா தாவீது லைஃப்ல அதை செஞ்சு காட்டினான். அது டிராமா இல்ல, நடந்த சம்பவம். அதே பல பராக்கிரமசாலிகளும் பலசாலிகளும் சூழ்ந்து அவன் ராஜாவாக திரும்பி வரும்பொழுது இதே சீமையை வந்து என்ன செஞ்சான்? முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதுதான் பைபிள். நீ சும்மா இருந்தா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு பயங்கரமான ஒரு தூஷணம், இரத்த பிரியனே தொலைஞ்சு போ, பேலியாளின் மகனே. பேலியாளுன்னா கெட்ட வார்த்தை, அது மோசமான பெண்களை பத்தி சொல்ற ஒரு வார்த்தை. பேலியாளின் மகனே தொலைஞ்சு போ. கல்லு நம்ம எல்லாம் மண்ணலி போடுவோம், அவன் கல்லலி எரிஞ்சான். அவ்வளவு எரிய வாங்கிட்டு அவன் அப்படியே தலை குனிஞ்சு போனான். கத்த தலை நிமிர வைத்தார். உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு உடனே மூணு நாள் சாப்பிடாம, ஏழு நாள் கூட்டத்துக்கு வராம, ஏழு நாள் குளிக்காம அப்படி கிடக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு எழும்புங்க, சாப்பிடுங்க, நீங்க போயிட்டே இருங்க. சூரியனை பார்த்து என்ன செய்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அதெல்லாம் கவலைக்க கூடாது. சூரியனை பார்த்து நாய குறைச்சதுனால அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால ஒரு அக்னி பிரகாசமான பிளம்பா போய்கிட்டே இருக்கு. அது இதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கோடிக்கணக்கான எல்லாரும் சேர்ந்து எல்லா கைகளும் சேர்த்து மறைச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அவங்களுக்கு பெர்மிட் கொடுத்துருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களை ஏசுறதுக்கு, என்னை ஏசுறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், என்னை பத்தி யாராவது சொல்லிட்டா கூட எனக்கு இது பயங்கர கஷ்டமா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஆள் எழுதி போட்டான், அவர் 4 லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டார், இவர் இப்பொழுது புறப்பட்டு போக போகிறார்னு. என் கையில 4 லட்சம் ரூபாயே கிடையாது, 4000 ரூபா இருக்கும் அந்த சபையில. அவன் எழுதி போட்டான், என்னைய சோழி முடிக்கணும்னு முடிச்சிட்டான். அது ஆணோ பெண்ணோ தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. எழுதி போட்டு பாஸ்டர், பெரிய பாஸ்டர் போயிடுச்சு, அவர் கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து வாசிச்சு பாருங்க. 4 லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டார், அவர் இப்பொழுது புறப்பட போகிறார்னு. அதனே ஒருத்தனுமே கொடுக்கலையே 4 லட்சம் ரூபாய். அதுக்குள்ள எப்படி நான் 4 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்றானே? எங்க 4 லட்சம் ரூபாய் என் கையிலே இல்லையே, 4000 ரூபா தானே இருக்கு. நான் பாஸ்டர்ட்ட கேட்டேன், யாராவது 4 லட்சம் ரூபாய் கொடுத்தன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னான்னு சொல்லுங்க, அவனை வச்சு 4 லட்சம் ரூபாய் வாங்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாம இப்படிலாம் வரும். உடனே நான் அப்படியே அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப எனக்கு வந்து பக்குவம் இல்லாத வயது, சின்ன வயசு. அப்போ நான் அப்படியே நொந்து போயிட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டானே, நம்ம உயிரை கொடுத்து ஊழியம் செஞ்சு இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. அப்படியே உட்காந்து நானும் உட்காந்து உங்களை மாதிரிதான் அழுதேன். என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி கவலைப்படுத்திட்டானே, கவலைப்படுத்திட்டானே, கவலைப்படுத்திட்டான். நைட் எல்லாம் அப்படியே போவேன், காம்பவுண்ட் வாலில் நிற்பேன், ஃபைத்தம் வாசல்ல அப்படியே நின்றுப்பேன். நைட்டு 12 மணிக்கு அந்த தெரு லைட்டு மட்டும்தான் எரியும். அதான் ஒண்ணுதான் சாட்சி. சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, இவன் நாள் என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான்னு. எனக்கு வேற என்ன செய்ய முடியும், சண்டையும் போட முடியாது, அதையும் விட்டு வந்தாச்சு. இங்க வந்து இவன் யாருன்னு தெரியல, எதிரியை தெரிஞ்சாதானே என்ன செய்யறது? எதிரி யாருன்னு சொன்னா, ஏப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டே இப்படி சொல்லிட்டியேன்னு கேட்கலாம். அது மொட்டை மொட்டை லெட்டரு, அட்ரஸ் இல்ல. என்ன பண்றது, பேசாம போய் அந்த காம்பவுண்ட் வால் நிப்பேன். போச்சே, நம்ம நிலவரம் இப்படி மோசமாயிடுச்சா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையாக செஞ்சு கடைசியில் இப்படி அவமானப்படுத்தி விட்டாங்களே, என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? அப்படியே காம்பவுண்ட் வால் நின்று அழுகிறது. அந்த காம்பவுண்ட் வால் அந்த கண்ணீர் எல்லாம் விழும். அப்படியே இருந்துச்சு, சரி ரைட் போட்டு. இப்படி ஒரு குழப்பமான பாதையெல்லாம் வரும். கடைசியில மௌனமா இருந்து ஜெயிச்சுட்டு தான் வரணும். நம்ம அப்படி மௌனமா இருக்க வேண்டியது காலம் தேவன் அனுமதிப்பார். இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் மேல் இல்லாத சொல்லுவாளானால் நீங்கள் பாக்கியவான். வீடுகளில் என்னெல்லாமோ வசனம் எழுதி போட்டிருக்கீங்க. இந்த வசனம் நான் சில வீடுகளில் ஒரு வீட்லையும் பார்க்கல. உங்கள் மேல் இல்லாததை சொல்வார்களானால் நீங்கள் ஆசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் இது யார் வீட்டுல எல்லாம் எழுதி போட்டிருக்க, கை வைத்துங்க. 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீங்க. இந்த வசனம் யார் வீட்டுல இருக்கா? வாசல் எழுதி போட்டிருப்பாங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அங்க 3 பேர் பெட் போட்டு படுத்திருப்பான். அது அது அங்க வீட்டுல ரத்தம் தெளிக்கல, வசனம் மட்டும் சும்மா எழுதி போட்டிருக்கு. அப்படிதானே, நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுங்கிற அந்த வேர்டுக்கு எவ்வளவு பவர் உண்டு நமக்கு தெரியாது. நான் மதுரையில் ஒரு சகோதரர் சாட்சி சொன்னாரு, திருநெல்வேலிக்காரர். அதை உங்களுக்கு பக்திக்காக சொல்றேன். பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ். அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் புருஷனுடைய கண்டிப்பினால எல்லா மந்திரவாதியத்தையும் கூட்டி போயிட்டாங்க.
கடைசியில ஒரு மந்திரவாதிட்ட கூட்டு போனா அவன் வந்து மை அடிப்பான், உடனே லைஃப சொல்லிக்கிட்டே வருவான். இந்த அம்மா போய் முன்னால நினைச்சான், அவன் கைய நீட்டவே மாட்டேன்ட்டானான், கைய வரல. அப்ப இவங்க சொன்னாங்களா, எனக்கும் அந்த மைய போட்டு என்னன்னு சொல்லுங்க நினைச்சான். அதெல்லாம் அவங்க மையெல்லாம் போட முடியாது, நீ போ எந்திரிச்சு வெளியே போன்ட்டான். இது ஒரு பெரிய விசுவாசியே கிடையாது, நீ வெளியே போன்ட்டான். திரும்ப திரும்ப அது கடிச்சா, நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன், எல்லாம் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் மை போட்டீங்க, எனக்கு போடுங்க. இல்ல போட மாட்டேன், நீ வெளியே போறியா இல்லையா, இதுதான் வாக்குவாதம். அது சொல்லிச்சா, நான் காசு கொடுத்துருக்கேன்ல, எதுக்கு நீ எனக்கு நாமும் போட மாட்டேங்கிறங்கிறதுக்கு ரீசன் சொல்லு அப்படின்னுச்சான். அப்ப அவன் சொன்னான், நீ தயவு செய்து வெளியே போடு. இதே தான் அவன் சொல்றான், நான் உனக்கு நாமும் போட மாட்டேன், நீ போ வெளியே போ வெளியே போ, இதே சொல்ற. அது சொல்லிச்சான், ரீசனை சொல்லி நான் போயிடறேன். அப்ப அவன் சொன்னானா, உனக்குள்ள இருக்கிற வல்லமை உலகத்துல இருக்கிற வல்லமையை காட்டின ஒரு பெரிய சக்தி உனக்குள்ள இருக்கு, நான் உனக்கு இதெல்லாம் போட முடியாது, நீ வெளியே போனான். அத வீட்டுல போய் சொன்னாங்க, அந்த அம்மா ஒண்ணு பெரிய விசுவாசி இல்ல, அபிஷேகம் பெற்ற ஆளும் கிடையாது. கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கும் போது இயேசு தெய்வம்னு அக்செப்ட் பண்ணிருந்துச்சான். எப்படி கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிக்கும் போது இயேசு தெய்வம்னு நினைஞ்சாதான், ஏற்றுக்கிட்டுச்சான், அவ்வளவுதான். ஆனா இந்து புருஷனுக்கு கல்யாணம் கட்டி இந்து கோயிலுக்கு சுத்திட்டு வருது. ஆனா ஒன்ஸ் அப்பான் எ டைம் அதுக்கு மைண்ட்ல எது இருக்கு, இது ஹார்ட்ல இயேசு தான் கடவுள், அவர் தான் நம்முடைய கடவுள்ங்கிறத அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு வல்லமையும் தொட முடியலன்னா, நம்ம எல்லாம் இயேசுக்கு சொந்தக்காரங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் அவர் நினைச்சாரு, உரிமை பாராட்டுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால உங்க மேல ஏதாவது ஒருத்தன் சொல்லி விட்டான், கிளப்பி விட்டுட்டான்னா, நீங்க உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிடாதீங்க. நான் எனக்கு சேர்த்த இந்த பிரசங்கம், அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நாம் இந்த நாட்களில மௌனமா இருக்கணும். ராஜா சொல்லியிருந்தான், அவனுக்கு மாறு உத்தரமாக ரப்சாக்கேக்கு ஒருத்தனும் சொல்லாத, ஒரு வார்த்தையும் பேசாத, நலமானதையும் பேசிடாதீங்க, என்ன ஏதுன்னு கூட விசாரிச்சிடாத. நீ மௌனமாயிரு. உங்க பிள்ளைகளுக்கு இதைத்தான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ராஜா சொல்லி கொடுத்தது தான், நீ என்னடா அவங்க இவ்வளவு பேசியிருக்காங்க, நீ பதிலுக்கு ஒண்ணுமே சொல்லவில்லையா, நீ கேட்கவில்லையா, நான் எனக்கு பிறந்த பிள்ளைன்னா நீ 4 வார்த்தை கேட்டிருக்க வேண்டாம். அப்படிதான் நம்ம பிள்ளைகளை கேடுகட்டத்தனமா வளர்த்து விட்டுறோம், கொம்ப சீவி விட்டுறோம். சின்ன வயசுலயே விட்டுறாத, அந்த பாஸ்டர் கேளு, இந்த பாஸ்டர் கேளு, அந்த பிரதரை கேளு, இந்த விசுவாசிய கேளு, விட்டுறாத, அவனுக்கு 2 வார்த்தை கேளு. இப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, துன்மார்க்கமாய் நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறீர்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, ராஜா கட்டளையிட்டு இருக்கிறான், நீ மௌனமாயிரு. அடுத்த நாள் யுத்தம் எப்படி மாறி போச்சு தெரியுமா? சனகரிப் திரும்பி போனான், செத்து போனான். ரப்சாக்கே உடனே திரும்பி போய்விட்டான். உனக்கு விரோதமா பேசின எல்லா சக்திகளையும் கத்தர் திரும்பி செத்த முகமாக திரும்பி போக வைக்க அவருக்கு சக்தி உண்டு. ஆனா அந்த செத்த முகமாய் கத்தர் திருப்பி போக வைக்கணும்னு சொன்னா நீ செய்ய வேண்டியது என்னது? மௌனமாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கத்த தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். இங்க பெண் பாக்குற விஷயம், இப்ப மேரேஜ் தாங்க லைஃப்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்லதுதான், அது பிரச்சனையா இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா திடீர்னு போய் எங்கிட்டாவது போய் மாட்டோட கழுதையை கட்டி வச்சுட்டா பெரிய பிரச்சனை தான். அப்படித்தான் பைபிள்ல இருக்கு, என் மாட்டையும் கழுதையும் ஒரே ஏரில் பூட்டாதிருப்பாயாக, பிணைக்காதிருப்பாயாக இருக்கு. அவிசுவாசியோட விசுவாசியை சேர்த்து விட்டு, நல்ல விசுவாசியோட கால்வ அறகுற விசுவாசி அறவைக்காடை கொண்டு போய் சேர்த்து விட்டு, இது கோயிலுக்கே வராது. அவன் கோயிலுக்கே வரமாட்டான். ஜபம், இரு இரு மெல்ல பண்ணலாம், கூட்டம் இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. இப்படி ஆளை பிடிச்சி கல்யாணம் கட்டி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு அவிசுவாசி கூட உங்களுக்கு சர்ச்சை 9 மணி ஆச்சு, நான் வேணா கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு 9 மணிக்கு விட்டு போவான். நம்ம ஆளு, இந்த அறகுறையா கிடக்குற ஆளு, இரு இரு போலாம், மெல்ல போலாம் அப்படின்னு தான் சொல்றான். இன்னைக்கு அதுதான் நடக்குது சம்பவம். அதனாலதான் எலியேசர் என்ன பண்ணா, அந்த துறவண்டை வந்து நின்று ஒரு ஜபம் பண்றான், கத்தாவே எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபிச்சு முடிச்ச உடனே வந்துட்டா ரெபேக்கா. வந்த உடனே கொடுத்தாச்சு, கொடுத்த உடனே இவனுக்கு டவுட்டு, இது எப்படி முடியும், இது கரெக்டா சரியா தவறா? சரி அவசரப்பட வேண்டாம், மௌனமா இருப்போம். தேவன் இந்த விஷயத்துல என்ன செய்யறாரு, இதுதான் பெண்ணா, இது கரெக்டான சாய்ஸா, தேவன் தெரிந்தெடுத்த இந்த ஆள் இதுதானா, என்னுடைய பிரயாணம் வாய்க்க பண்ணப்பட்டதா இல்லையா? வெயிட், அதான் அங்க சொல்லி இருக்கிறது. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, தன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான்.
நீங்க மௌனமா இருக்க வேண்டிய நேரம், லைஃப் பத்தி ஒரு காரியம் வரும்போது மௌனமா இருக்கணும். நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது, அது வாட்டுக்கு இந்த என்னது ரெசியூம் அடிச்சு வேலைக்கு ஆபீஸுக்கு கொடுக்கற மாதிரி பயோடேட்டா அடிச்சு ரோடு ரோடா சபசபையா கொடுத்துடலாம். அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தேவசமுத்திர ஜெபம் பண்ணுங்க, கத்தர் உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அதுக்காக எல்லாம் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்ல வரல, எல்லாருமே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களும் அல்ல. சியோன்ல பிறந்தவங்களை தெரியும், அவங்கள விட மாட்டார், அவங்களை அழகா கொண்டு வருவார். ஆனா மற்றபடி வாழ்க்கைன்னு சொல்லும் போது நல்லா செலக்ட் பண்ணுங்க. நல்லா செலக்ட் பண்ணா பணத்தெல்லாம் பார்த்து அழகு அறிவு ஏபிசிடி எல்லாம் செலக்ட் அல்ல, அதெல்லாம் நீ பார்க்காத. கத்தர் உனக்கு கொடுக்கிற ஆளுக்காக வெயிட் பண்ணு, அதுக்காக நீ தேடாத. பைபிள் சொல்லியிருக்கு, மனைவியை தேடாத. ஒரு பையன் ஊழிட்டு போறேன்னா மதுரை சென்ட்ரல் போய் உட்காந்துக்கிட்டான். நான் போறதுக்கு முன்னாலே, நான் அந்த சபைக்கு போறதுக்கு மேலே இவன் அந்த மதுரையில் ஊழியத்துக்கு போறேன்னு சென்ட்ரல் போய் தந்துட்டான். மூணு நாள் இருந்துட்டான், எஸ்கேப் ஆயிட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப வந்து அவனுக்கு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அப்ப நான் அந்த சபையில் ஊழியக்காரன். அப்போ அவனுக்கு ஒரு சகோதரி ரொம்ப தீவிரமாக பொண்ணு பார்க்குறாங்க, தன்னுடைய அக்கா பொண்ணையே கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஆள். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க ரொம்ப தீவிரமாக செய்றீங்க, இவன் ஜாமியார் வேடம் போடுறதுக்காக கொஞ்ச நாள் போயிருந்தான் ஃபைத்தோம்க்கு, நீங்க அது அழைப்பு இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுக்கு பொண்ணை கொடுங்கன்னு சொன்னேன். தப்பா சொல்லல, உண்மைதான். சரி, அவனையும் வச்சுட்டு தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், சரி. அப்போ நான் சொன்னேன், நீ ஜோமன் கத்தருவன்ட்ட முதல்ல சியோனை பத்தி பேசினாருன்னு ஒரு கதை சொல்லியிருக்க, இப்ப எருசலேமை பத்தி ஏதாவது பேசுறாரான்னு பார்ப்போம். நீ கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் உள்ள இறங்கணும்னு சொல்லிட்டேன். இவன் போய் ஸ்தோத்திரம் அதிகாலை ஸ்தோத்திர ஜபத்துல உட்காந்துருந்தானா, மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான்னு வசனம் கிடைச்சான். முதல்ல கிடைச்சது வேற வசனம், இப்ப என்னடா புது, நான் ஒண்ணுமே பேசல. சரி, வசனம் ரொம்ப தெளிவா சொல்றான், மனைவியை கண்டடைகிறவன் ஜீவனை. சரி, அப்ப நீ ஜீவனையே கண்டுக்கோ சொல்லி நானே நின்று கல்யாணத்தை கட்டி வச்சுட்டேன், குழந்தையோட இருக்கிறான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கரெக்டா நீங்க அதுக்காக எல்லாரும் வா 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 வான்னு எல்லாரையும் உள்ள எழுத்துட்டு வர மாட்டோம், அப்படி வரவும் மாட்டீங்க, நீங்க வரவும் வேண்டாம். ஆனா ஒண்ணு, கத்தர் வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்பதை அறியும் பொருட்டு எப்படி இருங்க, மௌனமா இருங்க. நீங்க போட்டு குழப்ப வேண்டாம், அமைதியா இருங்க. கத்தர் அழகாக செய்வார். தேவனுக்கு உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் கன்னிகைகள் வாழ்க்கைப்படுவார்கள். வேத வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு. அதனால லைஃப் காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் மௌனமா இருந்து காரியத்தை கத்தர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லுங்கள். யோசுவா 6:10 பார்க்கும் பொழுது, எரிகோவை சுற்றி வரக்கூடிய காரியங்கள்ல 7 சுற்றி வரும் பொழுது 6 கத்தர் அவர்களை மௌனமாய் இருக்க சொன்னார். 6 நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்ட்டார். வாசிங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களுக்கு முன்பாக பல தடைகள் இருக்கலாம், பல கோட்டைகளை பிசாசு கட்டி எழுப்பி வைத்திருக்கலாம், பெரிய பர்வதங்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பிக் கொண்டே இருக்கலாம். புதுசு புதுசா தடைகளும் புதிது புதிதாக கோட்டைகளும் எழும்பலாம். எத்தனை எழும்பினாலும் சரி, கத்தர் சொல்ற வரைக்கும் நீ மௌனமா சுத்திட்டே இரு, மௌனமா இரு. நீங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் வர வேண்டாம். நீங்க எந்த ஒரு வார்த்தையும் நீங்க வாயை திறந்து பேசிடாதீங்க, மௌனமா இருந்துகிட்டே இருங்க. கத்தர் சொல்லுவார், அவருடைய டைம் வரும்போது சொல்லுவாரு ஆர்ப்பரின், அது வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது. அவன் அழகாக சொல்லிட்டான், உங்கள் வாயிலிருந்து ஒரு சத்தம் காட்டாமலும், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும். அப்படின்னு என்ன அர்த்தம், சத்தமும் வரக்கூடாது பேச்சும் வரக்கூடாது. பேச்சு இல்லாம சத்தம் வரும், என்னத்தையும் முணங்கும் போது வரும், கத்தும் போது வரும், பேசாமலே சத்தம் வரக்கூடாது, சத்தமே வரக்கூடாது. எரிகோ உங்களுக்கு முன்னால எத்தனை தடைகளை கத்தர் கொண்டு அனுமதிக்கட்டும். எவ்வளவு பெரிய கோட்டை தெரியுமா எரிகோ, எரிகோவின் மதில் 27 அகலன்னு ஒரு சரித்திர ஆசிரியன் சொல்றான். அதுக்கு மேல ராகா வீடு கட்டி உட்கார்ந்துருந்தா, அவ்வளவு பெரிய அகலமான கோட்டை. அதையே தேவனால உடைக்கணும்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஒரு குறிக்கப்பட்ட காலம் மௌனமா இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய மட்டும், அஸ்திவாரங்களை அசைக்க மட்டும், நீங்க மௌனமா இருந்து காரியங்களை சாதிக்க வேண்டும். அடுத்ததாக புலம்பல் 3:27-28, புலம்பல் 3:27-28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன் மேல் வைத்தார் என்று
அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. தன் இளம்பராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. சின்ன வயசுலயே கஷ்டப்படுறது நல்லது. சின்ன வயசுலயே பணத்தின் அருமை தெரிந்து கொள்வது நல்லது. சின்ன வயசுலயே பாடுகள் படுவது நல்லது. சின்ன வயசுலயே இப்ப பாருங்க, நம்ம பெற்றோர்கள் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா? அநேகம் பெற்றோர்கள் தங்க பாடுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் மேல வச்சுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. அந்த பிள்ளை தூங்கி எந்திரிச்சா பாய கூட என்ன செய்யாது? மடிக்காது. அப்படி வளர்த்தா என்ன வளர்க்கறது? அது பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே போகும். அது குளிச்சுட்டு அது பாட்டு போகும். இவங்க துணி துவச்சு வச்சு அழகா அயன் பண்ணி அழகா வைப்பாங்க. அது பாட்டுக்கு வரும். இவங்க டிஃபன்ல கேரியர்ல டிஃபன் கொடுப்பாங்க, போயிட்டே இருக்கும். திரும்பி வரும், இவங்களே ஓடி போய் சாக்ஸ் வரைக்கும் கலத்தி விடுவாங்க. தப்புன்னு நான் சொல்லல. இப்படி எல்லாம் பழக்கி அந்த பிள்ளைக்கு அந்த அஞ்சில வளையாமலே வளர்த்து, அதை ஒரு 22 வயசு 23 வயசுல இன்னொரு இடத்துல கல்வி கொடுத்து, அங்க போய் இது போய் இன்னொருத்தன் சாக்ஸ கலத்த முடியாம என்ன வளர்த்தான் என்ன வளர்த்தான்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு நிந்தையும் அவமானமா மாறி ஒண்ணுமே செய்ய முடியாம, அப்படி நீங்க வளர்க்கவே கூடாது. அழக பிள்ளைகளை பைபிள் சொல்லுது, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்திலேயே மனுஷனுக்கு பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாம் கிளியர் ஆயிடுவான். அப்போ அவனுக்கு அதுக்கு பிறகு கர்த்தர் தான் இதை அனுமதித்தார் என்று சொல்லி அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். கர்த்தர் அதை தன்மேல் வைத்தார். சில குடும்பத்தில் பாருங்க, பிள்ளைங்க இந்த குடும்பத்தில் ஏன் பிறந்த? ஏன் நீ பிரிட்டிஷ்ல எலிசபெத்துக்கு பேரனா பேத்தியா பிறந்துடலாம். அவன பிறக்கிறது ஓங்கிலேயே இருக்கு, ஏங்கிலேயே இருக்கு. ஆண்டவர் ஒரு குடும்பத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அந்த குடும்பத்துல உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. அந்த குடும்பத்தை ஒருவேளை உன்னை வச்சு தாங்க வைப்பார், உன்னை வச்சு தூக்கி நிறுத்த வைப்பார். அது தேவன் செய்வார். ஈசாயின் குடும்பங்கிறது ரொம்ப லோ ஃபேமிலி. ஆனா அந்த குடும்பத்துல தாவீத கொண்டு வந்து கத்தர் வச்சு எங்க கொண்டுட்டாரு? அவனுடைய சந்ததியவே சிங்காசனத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதுபோல உங்களை இந்த தாழ்ந்த குடும்பங்கள் ஏழ்மையான குடும்பங்கள் பாமரமான குடும்பத்துல வச்சிருக்கிறான் நீ துக்கப்படக்கூடாது. அவனை அப்படி வச்சிருக்காரு, இவனை எப்படி வச்சிருக்காரு, என்னைய மட்டும்தான் ஆண்டவர் கண்டுக்கல. இல்ல, உன்னை இப்படி வச்சிருக்கிறாரு, இந்த பாதையில இருந்து நீ ஜொலிக்கணும். நீ வைரமா இருந்தா பட்ட தீட்ட தீட்ட குப்பைக்குள்ள கிடந்தாலும் நீ என்ன செய்வ? மின்ன ஆரம்பிப்பாய். அதனால கத்தர் உன்னை குறித்து ஒன்னு வச்சிருக்கிறார்னா அது எந்த குடும்பத்தில் இருந்தாலும் நீ செய்யலாம். தன் இளம் பிராயத்தில் தன் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நான் ஒரு பெய்தம்ல ஒரு பிளம்பிங் வேலைக்காக ஒரு பையனை கூப்பிட்டேன். அவன் ஒரு 18-19 வயசு பையன். அவன் வந்து ஃபுல் பெய்தமுக்கும் அவன் வேலை செஞ்சான், புது பில்டிங் ஃபுல்லாவே. எனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இவன் சின்ன பையனா இருக்கானே. ஆனா எனக்கு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சவங்க முக்கியமான ஊழியக்காரங்க. சின்ன பையன் தான் நீ நினைக்காத, அவன் ரொம்ப அழகா செய்வான், நம்ம டைமுக்குள்ள முடிச்சிருவான், நீ அவனுக்கு நல்லா செய்யு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து ஃபைத்தம்ல விட்டேன். அவன்கிட்ட வருவசியா சொல்லிட்டே வரேன், இந்த ரூம்ல இந்த இந்த பாத்ரூமுக்கு இந்த பைப் வைக்கணும், இதுல இதுல வைக்கணும், இத்தனை கனெக்ஷன் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி அவனை காட்டி முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே நான் நினைச்சேன் ஒரு 2 வாரம் இதை என்ன செய்வான் செய்வான். இவன் என்ன பண்ணிட்டான், இவனை விட 2 சின்ன பையங்களை கூட்டு வந்தான் அந்த கிராமத்துக்கு போய். கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாம பாருங்க, 10 நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது, சாப்பிடுறது மட்டும் தான் ரெஸ்ட். நைட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டான், அடுத்த நாள் ஃபுல்லா நிக்கிறான். இவன் தூங்குவான் உட்காருவான் ரெஸ்ட் எடுப்பான்னு பாக்குறான். 2 நாள் ஒரு 48 மணி நேரம் அப்படியே நின்னு மொத்த வேலையை முடிச்சுட்டான். இவனுக்கு பேசின அமௌண்ட் வந்து ஹெவியான அமௌண்ட், ஒரு பாயிண்ட்க்கு இவ்வளவு இத்தனை இதுன்னு எல்லாம் பேசியாச்சு. எனக்கு போட்டு குழப்பமா இருக்கு, என்னடா இவன் 2 குட்டி பையனை கொண்டு வந்தா 2 பேருக்கும் என்ன மிஞ்சி போயிட்டா? அப்போ உள்ள காசுக்கு ஒரு 100-200 ரூபா கொடுப்பான், நான் 48 மணி நேரம் சரி மிஞ்சி போயிட்டா 1000 ரூபா கொடுப்பான். ரைட்டு விடு, இவனுக்கு 2 நாள் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஒரு 4000 ரூபா, சரி 4 ஒரு 500, ஒரு 5000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். இவனுக்கு நம்ம 15000 ரூபா பேசிவிட்டோமே. எனக்கு குழப்பம், பயங்கர குழப்பம், கத்தோடைய காசை விட்டுட்டோமோ மிஸ் பண்ணிட்டோமோன்னு. எல்லாம் பேசி முடிச்சு அவன் வேலையை முடிச்சுட்டு வந்தான். நான் எல்லாத்தையும் செக் பண்றேன், ஏன்னா நைட்டெல்லாம் செஞ்சானா ஒழுங்கா செஞ்சானான்னு, எல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சிருக்கான். முடிச்ச உடனே நான் சொன்ன, தம்பி 2 நாள் தான் நீ வேலை செஞ்சிருக்க, இதுக்கு 15000 ரூபா கேக்குறியே அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற ஆவியில பேசினேன். அப்ப அவன் சொன்னா, அது கேட்ட உடனே நான் அப்படியே கையில காசு கொடுத்துட்டேன். அவன் சொன்னா, எனக்கு எங்க அப்பா கிடையாது, எனக்கு 4 அக்கா இருக்காங்க, நான் தான் சம்பாதிச்சு அவங்களெல்லாம் என்ன செய்யணும், கல்யாணம் கட்ட வைக்கணும், படிக்க வைக்கணும், குடும்பத்தை ஃபேமிலியை ரன் பண்ண வைக்கணும். இல்லைன்னு சொன்னா நானும் டீசெண்டா வந்துட்டு காலையில வந்துட்டு 8 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சு டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டு நானும் ஒரு 3 வாரம் என்ன செய்வேன், இதை மற்றவங்க செய்யற மாதிரி செஞ்சுட்டு போகிறதுக்கு எனக்கும் தெரியும்.
ஆனா எனக்கு இந்த பசங்களை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சா வீட்டுல உள்ள சில கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும், அதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன், அதனால எனக்கு காசு மட்டும் குறைச்சிடாதீங்கன்னா இதுக்கு பிறகு நான் எப்படி குறைக்கிறது. அப்பதான் யோசிச்சேன், சின்ன வயசுலயே அவன் நுகத்தை சுமக்க நெஞ்சிட்டான், பழகிட்டான், நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, பெட்டில கட்ட அப்படிமா, அப்படிதான் பேசுறோம் பிள்ளைங்க. அந்த குடும்பத்தினுடைய அந்த இளம் பிராயத்திலேயே நீ மௌனமா இருக்கணும், மௌனமா இருந்து கத்தரே இதை என்மேல் சுமத்தினார் என்று நான் தனித்திருந்து மௌனமா இருந்தேன். அதுதான் ஒரு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய கடமை. இந்த நுகத்தை நம்ம சுமக்காம நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை நீங்கள் உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். சின்ன வயசுலயே நீங்க நுகத்தை சுமக்கிறது நல்லது. ஐயோ நான் பிறந்ததுல இருந்து இப்படித்தான் கஷ்டப்பட்டேன், இங்கேயும் வந்து இப்படித்தான் கஷ்டப்படுறேன், இனி சாகிற வரைக்கும் இப்படித்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம், பரலோகத்துல உனக்கு பெரிய மகிமை கொடுக்க போறாரு. இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால சின்ன வயசுலயே நுகத்தை சுமக்கிறதுக்கு அவன் பாரு வண்டியில போறான், அவன் பிளைட்ல போறான், அவன் பிறந்தது எங்க வீட்டுல, யார் வீட்டுல, ரிலையன்ஸ்ல பிறந்திருக்கிறான், அவன் பிளைட்ல போவான், நீ பிறந்தது நாசரேத். அப்ப நம்ம என்ன செய்யணும், கத்தர் இந்த பாதையில கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஐக்கியம் கொடுத்திருக்கிறார், இதுல இருந்து தப்பி எப்படியாவது கரை சேர்ந்து நம்ம எங்க போய் சேர்ந்துடணும், நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறணும். இதுதான் பைபிள் சொல்லுகிற மௌனம். சரி, இனி மௌனமாய் இருக்காமல் பேச வேண்டிய காலம் எது, அதை குறித்து உங்களுக்கு சின்ன வசனங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே மௌனமா இருக்க சொல்லிட்டாரு பாஸ்டர், இனிமே ஜபத்துல கூட போய் கம்முன்னு தவந்தான் இருக்கும் இருப்பேன், அது அல்ல. பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மௌனமா இருக்க வேண்டிய நேரங்கிறது தீமையான காலங்களில். உன்னைய பத்தி மற்றவங்க குற்றமாய் பேசும் பொழுது, அவச்சொல் பேசும் பொழுது, கேவலமா பேசும் பொழுது, வாழ்க்கையில என்ன காரியம் செய்யணும், தேவன் என்ன செய்ய போறாருங்கிற அறியறதுக்கு நீ மௌனமா இருக்கணும். எரிகோவை பார்க்கும் பொழுது நீ மௌனமாயிரு, பிரச்சனைகளை பூதகரமா பிசாசு கொண்டு வருவான், பெரிய பருவதம் கொண்டு போய் செருபாபேலுக்கு முன்னால் நின்னது. கத்தர் சொன்னாரு, பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ எப்படி மாறிடுவ, சமபூமியா மாறுவாய், அங்க போய் செருபாபேல் இயேசுவின் நாமத்தினால இந்த பூமியை, இந்த பர்வதத்தை அதட்டுகிறேன். ஒன்னும் கத்தல, நீ அவன் சும்மா தான் இருந்தா, கத்தர் தான் பதிவை பருவத்திட்ட என்ன செஞ்சாரு, பேசினாரு, கோட்டையை உடைக்கிறதுக்கு நீ சும்மா இருந்தா போதும், அவர் அஸ்திவாரத்தை அடைச்சு வைப்பாரு, அதுக்கு பிறகு சத்தம் விட்டு துதிக்கும் போது இது என்ன செய்யும், உடையும். யோசுவா 6:16. ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கத்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள்னு ஒரு சத்தம் வரும், கத்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல நீ துதி, சத்துருக்கள் மத்தியில நீ மௌனமா இருந்துட்டியா, ரூமுக்கு வா, ரூமுக்கு வந்துட்டு கத்தரை நல்லா துதி. உன் அறையை பூட்டு, அந்த ரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு உத்தரவு கொடுப்பார். ஜனங்கள் மத்தியில நீ மௌனமாயிரு, வீட்டுக்கு போ, உன்னை அவமானம் பேசிட்டாங்களா, நிந்தையா பேசிட்டாங்களா, துக்கப்படுத்திட்டாங்களா, நேர வீட்டுல போய் கதவு மூடு, தேவனுடைய சமூகத்துல சொல்லிட்டு பேசாம இரு. எசேக்கியாவுக்கு பயங்கரமா ஒரு லெட்டர் கொடுத்தான் ஒருத்தன், அந்த ரப்சாக்கே சனகரிப்பு எழுதி கொடுத்தான், மரியாதையாக என்னுடைய கையில் சரணடைந்து விடு, உன்னுடைய தேவனால் உன்னை மீட்க முடியாது, அப்படி இப்படின்னு எழுதி ஒரு லெட்டர் அனுப்பிட்டான். ஒரு நிருபம் வந்துச்சு, இவன் வாங்கி படிச்சு பார்த்தான், நேர போனான் மௌனமா. அங்க ஜனங்கள்லாம் பார்த்தாங்க என்ன பண்ண போறான், அவன் நேரம் அங்கிருந்து புறப்பட்டு நேரம் தேவ சமூகத்துக்கு போனான், தேவ சமூகத்துல அந்த லெட்டரை விரிச்சான், நிருபத்தை அப்படியே வச்சான், ஒரு ஜெபம் பண்ணான், கத்தாவே இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, நீங்க பதில் அளிங்கன்னு சொன்னான். கத்தர் பதில் அளிச்சாரா, அன்னைக்கே சனகரிப்பு வீட்டுக்கு போனான், அவங்க பிள்ளைங்களை அவனை கொண்டுட்டாங்க. நீ தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் போய் மௌனமா இருந்துடாத, தேவ சமூகத்துல போய் கத்து. ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம் எரிகோவுக்கு வந்தது, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ விழுந்தது. கத்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிச்சிரு, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு துதிக்க வேண்டிய நேரத்துல துதிச்சிரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவார். யார் எலும்பினாலும் சரி, புருஷன் எலும்பினானா எலும்பலையா போட்டோம், மனைவி எலும்பினாலா இல்லையா, பிள்ளைகள் எலும்பினாங்களா, பெற்றோர்கள் எலும்பினாங்களா, அந்த ஊழியக்காரன் எலும்பினானா, இந்த யாரு எலும்பினானோ இல்லையோ, நீ தேவனை நோக்கி எழுப்பி தேவனை நோக்கி சத்தம் விட்டு ஸ்தோத்திரி. உன் வாழ்வில் இருக்கிற எல்லா எரிகோவையும் உடைக்கிறதுக்கு ஒரே வழி கத்தரை நோக்கி துதிப்பதுதான். ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காருங்க, எல்லாரும் தூங்கட்டும், பிள்ளைங்க டயர்ட்ல இருப்பாங்க, புருஷன் டயர்ட்ல இருப்பாரு, மனைவி டயர்ட்ல இருப்பாங்க, எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு. ஆனா நீங்க கத்தரனை எழுப்பும் போது நல்லா எழும்பி தேவனை நல்லா துதி. அதுக்கு 4 மணி, ஒரு சிலர் தான் இந்த 4 மணிக்கு துதிப்பேன்பாங்க, 3:30க்கு கத்தரை எழுப்புவாரு, திருப்பி இழுத்து மூடுவான் பாருங்க, 7 மணிக்கு தான் எழுப்புவான்.
நான் சொல்றது உண்மை. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களா. எத்தனை மணிக்கு கிளம்புறதுக்கு? 4 மணிக்கு. 3:30 கத்தர் உன்னை எழுப்பியிருக்கிறார். நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, 4 ஜாமத்திலே இயேசு நடுக்கடல் மேல நடந்து வந்தார். அதை வச்சுதான் நம்ம அதிகாலை உடனே 4 ஜாமம்னு ஜபிக்கிறோம். நல்லா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 4 ஜாமம் 3:45 AM தான் எது? 4 ஜாமம். அப்ப அதுக்கு முன்னால பைபிள் சொல்லுகிறது, குறித்த ஜாமத்துக்கு முன்னாக என் கண் விழித்துக் கொள்ளும். வாசிங்க, அப்படி ஒரு வசனம் இருக்கு. குறித்த ஜாமம் 4 ஜாமம்னு வச்சுக்கோங்களேன், 3:45, அதுக்கு முன்னாலே என் கண்கள் என்ன செய்யும்? விழித்துக் கொள்ளும். அப்பொழுதே நான் உட்கார்ந்து பைபிள் படிப்பேங்கிறான். எடுத்துட்டீங்களா வசனம்? 119:148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய வசனத்தை அதுக்கு முன்னாலே எந்திரிச்சு நீ வந்து 4 மணி சோத்திர ஜாமம் முடிச்சுட்டு தான் பைபிள் படிக்கணும், அப்படி கிடையாது. நீ உனக்கு முன்னால எழுப்பிட்டாரா, அப்பவே நீ உட்கார்ந்து எதை ஸ்டார்ட் பண்ணிரு. உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே என் கண் விழித்துக் கொள்ளும். அப்பவே நீ எழுப்பி உட்கார்ந்து காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் படிச்சிரு. காலை உலகத்துல சொல்றான், காலை எழுந்தவுடன் நல்ல படிப்பு. காலையில எந்திரிச்சு படிச்சா மண்டையில ஏறும். காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து பைபிள்ல ஒரு 2 அதிகாரம் படிச்சுங்க, அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும், சாகுற வரைக்கும் உள்ள இருக்கும். அப்படி நீங்க பழகும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா யுத்தங்களிலும் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 7:20. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடதுகைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலதுகைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஜனங்களை வச்சு கர்த்தர் யுத்தம் செய்த டெக்னிக்கலான ரூட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். ஒரு பெரிய யுத்த களத்துல போய் நிப்பாட்டுறாரு, 300 பேர் தான் போறாங்க. லட்சக்கணக்கான எதிரிகள் இருக்கிற இடத்துல 300 பேரை கொண்டு போய் உட்கார வச்சு நிப்பாட்டி, இந்த 300 பேரும் ஒண்ணுமே பேசக்கூடாது. அவன் சொல்றான், நீங்க என் கூட வாங்க, நான் என்னெல்லாம் பண்றனோ அதை மட்டும் செஞ்சுட்டேவா, நான் உள்ள வர்றேன். அவன் சொல்றான், எல்லார் கையிலயும் ஒரு எக்காலம் கொடுத்தாச்சு, அடுத்து வெறும் பானையை கொடுத்தாச்சு, பானைக்குள்ள ஒரு தீவெட்டியும் கொடுத்துட்டான். இந்த 3 தான் இப்ப ஆயுதம். எக்காலம், வெறும் பானை, பானைக்குள் வெறும் தீவெட்டி, எல்லாரையும் கொண்டு கிளம்பியாச்சு. அவன் சொல்றான், நான் என்ன பண்றனோ அதை மட்டும் செய், வேற எதையும் நெஞ்சிடாத, மாத்தி செஞ்சிடாத. 7:17. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். என்ன பண்ணா தெரியுமா? வந்த உடனே எக்காலத்தை ஊதுனான், பானைய உடைச்சான், தீவெட்டிய கையில தூக்கிட்டான். இப்ப எக்காலத்துக்கு கையில மாத்திட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், ஒரே கத்து, அவ்வளவுதான். இது எதை காண்பிக்கிறதுனா, விசுவாசத்தின் அறிக்கையை காண்பிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை வியாதி வந்த உடனே, இயேசு என் வியாதியை சுமந்தார், எனக்கு வியாதி கிடையாது, நான் சுகமாகறேன், இப்படின்னு ஒரு விசுவாச அறிக்கை. அப்படி ஆப்போசிட்டா போகணும், வியாதிக்கு நேருக்கு நேர் எழுத்து நிக்கணும். அதான் நம்முடைய உபதேசம். இயேசு சிலுவையை பார்த்துட்டு ஓடல, நேர சிலுவைக்காக நேர போனார். இதோ நான் கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்த உடனே சீசர்கள் ஓடினாங்க. இவர் போய் சொன்னார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான். அந்த வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பின்னிட்டு போய் விழுந்தாங்க, திருப்பி எழும்பி வந்து நின்னாங்க. உடனே கேக்குறாரு, யாரை தேடுகிறீர்கள்? அப்பமும் அவங்க சொல்றாங்க, நசரேனாகிய இயேசுவை தேடுறோம், நான் தான். நம்ம அப்படி சொல்லுவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18:5. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவருடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நீ டைரக்டா ஃபேஸ் பண்ணு. கிதியோன் கடைசியா அவங்க பாளையத்துக்குள்ளேயே போயிட்டான், பயந்து 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 அவிசுவாசப்பட்டு பனி பெய்யணும் மழை பெய்யணும் கத்திட்டு இருந்தவன் இப்ப நேர ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் நின்றுட்டு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், எக்காலத்தை ஊதுன்னு சொல்லிட்டான். எக்காலத்தை ஊத வேண்டிய நேரத்துல ஊதுங்கள், விசுவாசத்தின் அறிக்கையை செய்ய வேண்டிய நேரத்துல அறிக்கையை செய்யுங்கள். 2 ராஜாக்கள் 7:9. 2 ராஜாக்கள் 7:9.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். குஷ்டரோகிகள் போய் யுத்தகலத்துல ஒரு ஜெயம் நடந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். சத்துருக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க, அது யாருக்குமே தெரியாது. இவங்க உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, என்னையோ நான் யுத்தம் நடந்தா நம்ம என்ன ஆவோம், என்ன ஆவோம், என்ன ஆவோம்னு தேவனுடைய ஜனங்கள் கலங்கிக்கிட்டு இருந்தா குஷ்டரோகிகள் பார்த்தாங்க, வாழ்வோ சாவோ நம்ம எங்க போலாம், சத்ருவின் பாளையத்துக்கு போலாம். அங்க போனா சத்துருக்கள் எல்லாம் ஓடி போயிட்டான். ஓடி போனது தெரிஞ்ச உடனே அவங்க முதல்ல கொஞ்சத்தை பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து வீட்டுல ஒளிச்சு வச்சாங்க. திருப்பி ஒரு குஷ்டரோகி சொன்னா, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நம்ம இப்ப என்ன செய்யக்கூடாது, மௌனமாவே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நீ நற்செய்தி அறிவிக்காமல் மௌனமாய் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா? ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? விசுவாசிகள் தானே, ஞானசாலம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். இது இந்த வருஷம் மௌனமா இருக்க வேண்டிய வருஷம் அல்ல. வீட்டுல பிரச்சனை, அந்த நேரத்துல மௌனமாயிரு, ஆனா வெளியே போய் நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டிய வருஷம். புறஜாதிகளுக்கு சொல்லுங்க, ஏழைகளுக்கு சொல்லுங்க, தேவனை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுங்க, அறிந்தும் கீழ்படியாத ஜனங்களுக்கு சொல்லுங்க, நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, மற்ற சபக்காரங்களுக்கு உபதேசம் சொல்லுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, நீங்க வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நீங்க அவங்களுக்கு போய் இயேசு ரட்சிக்கிறார்னு எது கொடுக்க கூடாது? நாசரேத்தில் இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ வீட்டிலேயே போய் இயேசு ரட்சிக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளு நீ கொடுத்தினா அது வந்து சரியில்லை. அவங்களுக்கு நீங்க போய் எதை கொடுக்கணும்? ரட்சிக்கப்படாதவனுக்கு, இயேசுவை தெரியாதவனுக்கு நீ இயேசுவை பத்தி சொல்லு. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தெரிஞ்சவனுக்கு எதை போய் சொல்லு? பாவிகளுக்கு சொல்ல வேண்டியது சுவிசேஷம், கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது உபதேசம். நீ மௌனமா இருக்க கூடாது. ஊழியம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது, உபதேசத்தை சொல்லுவது, இந்த காரியத்துல நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் இது அல்ல. இந்த காலத்துல நீ செய்ய வேண்டியது நற்செய்தியை அறிவிக்கணும். இந்த வருஷத்துல எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் ஊழியம் செய்வேன். அப்படி இல்லை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் நினைச்சுவேன், ஒவ்வொரு நாளும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவேன். நமக்கு ஒரு சகோதரன் உண்டு, ரயில்வேல ரொம்ப டாப் போஸ்ட்ல இருந்தவர், ஜெர்மன்ல எல்லாம் அவர் வந்து நம்முடைய இந்திய தூதராக இருந்தார். அந்த அளவு கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவர் மூலமா ரயில்வேல நம்முடைய விசுவாசிகள் எவ்வளவோ பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, கணக்கு இல்லாத ஆளுங்க சேர்ந்து. ஆனா அவருக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே இப்ப அவர் செய்யற ஒளி என்ன தெரியுமா? நம்ம மிஷனுடைய டிராக்ட் மினிஸ்ட்ரி ஃபுல்லா அவர் தான் கண்ட்ரோல் பண்ற. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வரும், வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு டிராக்ட் மினிஸ்ட்ரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்தந்த மொழிகள்ல இத்தனை கோடி டிராக்ஸ் போயிருக்கு இந்த வருஷத்துலன்னு கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த மொழியில, இந்த இடங்கள்ல, இந்தந்த தெரியாத இடங்களில, இந்தந்த பாஷையில இவ்வளவு சுவிசேஷம் சொல்லியிருக்கு, டிராக்ஸ் போயிருக்கு, காஸ்பல் புக்ஸ் போயிருக்கு, இத்தனை இவ்வளவு இது நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த அளவு அவங்க தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் காலங்களை எப்படி பயன்படுத்துறாங்க, ஊழியத்துக்காக பயன்படுத்துறாங்க. நீங்க இருமுளூர் போனீங்கன்னா, பெந்தகோசை பேர்ல ஆபீஸுக்கு போனீங்கன்னா, அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, வயசானவங்க, ரிட்டையர் ஆனவங்க, எல்லாரும் டெய்லி காலையில சாப்பாடு கட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு சம்பளம் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கத்தருக்காக வந்து வேலை செய்யறாங்க. அப்ப நம்மளும் ரிட்டையர் ஆன பிறகு செய்யலாம் நினைக்கிறீங்களா? ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால கத்தர் கூப்பிட்டாரு, வந்துட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நற்செய்தியை நெஞ்சிருக்கணும், அறிவிச்சிருக்கணும். இது மௌனமா இருக்கக்கூடிய காலங்கள் அல்ல, நாம் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். அடுத்ததாக எஸ்தரின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, 4:14 கத்தர் அவளை எஸ்தர் ராஜாத்தியா மாத்தி ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள அரண்மனையில உட்கார வச்சிட்டாரு. இப்ப மொர்தகாய் ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறான். எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நான் இப்ப சொல்றேன், ஒரு சிலர் பாருங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு சில விசுவாசிகள் தான் கம்பெனியில விசுவாசியை உள்ளே விட மாட்டான், தான் வேலை பார்க்கற இடத்துல விசுவாசிகள் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா தான் பெயர் கெட்டு போகுமா? பைபிள் சொல்லுகிறது
உனக்கு இந்த மேன்மை இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி இது என்ன கிடைச்சிருக்கலாம். உனக்கு பணம் கொடுத்தது எதுக்காக? உனக்கு கார் கொடுத்தது எதுக்காக? உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தது எதற்காக? உனக்கு நல்ல செல்வ செழிப்ப தேவன் எதற்கு கொடுத்தார்? மற்றவனுக்கு எல்லாம் கொடுக்கலையே, உனக்கு கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? நீ உனக்கு மட்டும் அனுபவிக்கிறதுக்கா? இல்ல, பைபிள் சொல்லுகிறது, அழகா சொல்லிருக்கு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால். உன்னை வச்சு கத்தர் இந்த காரியத்தை செய்யணும் தான் உன்னை இந்த டாப் போஸ்ட் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நீ அந்த காரியத்தை செய்யாம நீ மௌனமா இருந்தா, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்துல இருந்து வரும். ஆண்டவருக்கு வந்து யாரையும் வச்சு செய்ய முடியும்? யாரையாவது ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து தூக்கிட்டு போயிருவார். நீ உதவி செய்யல, நீ ஒன்னும் செய்யலன்ன உடனே சபையை இழுத்து மூட மாட்டாங்க. கத்தர் இந்த சபையை நடத்துறதுக்கு எத்தனையோ வேற நெஞ்சிருக்காரு வச்சிருக்கிறார். எலியா பசியில கிடக்குறான், அவனை ஆண்டவர் சொல்றாரு, கேரி தாற்றங்கரையில போய் ஒழிச்சுக்கோங்கிறாரு. நீ எங்க போனாலும் உன்னை கொண்டுருவாங்க, நீ கேரி தாற்றங்கரைக்கு போயிடு, அங்கதான் உனக்கு பசியும் இருக்காது பட்டினியும் இருக்காது. அங்க போயாச்சு, அங்க போனா மனுஷனே கிடையாது. ஆனா இவனுக்கு டைம் ஆயிருச்சு சாப்பிடணும். யார் வந்தா? யார் வந்தா? காகம் வந்துச்சு. காகம் இருக்கிறத புடிங்கிட்டு போற கேஸ் அது. பிள்ளைங்க கையில வச்சிருந்தா டப்புன்னு நெஞ்சிரும், அசந்தா அடிச்சுட்டு போயிருக்க காகம். கத்தர் அதை வச்சு இவனை போஷிச்சாரு. அதான் தேவனுடைய வேலை. அதுக்கு ஒரு ஒரு இடத்துல கத்தர் ஆகாரத்தை ரெடி பண்ணி அதை அங்கிருந்து அழகா கொண்டு போய் கொடுக்க சொன்னார். உங்களுக்கு எதுக்காக உங்களை வச்சிருக்கிறார்? நீங்க பிரதர் யூன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. இப்ப அந்த மனுஷன் இருக்கிறான் சைனால. அவரு ஜெயில இருந்து தப்புறாரு. ஜெயில இருந்து பேதர் மாதிரி வெளியே வரும்போது கதவு, பேதருக்கு கதவை திறந்தது நைட்ல. தூதன் வந்து கதவை திறந்தது நைட்ல. ஆனா பிரதர் யூனுக்கு கதவை திறந்தது எப்போ? பகல்ல. பகல்ல அவ்வளவு பேர் நிக்கும் போது இவன் வெளியே வரான் ஜெயில இருந்து. எல்லா கதவும் திறந்திருக்கு, எல்லாரும் இவனை பாக்குறாங்க. கண்கள்ல குருட்டாட்டம், இவன் யாருன்னு தெரியல. வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பக்க போய் 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 தனக்கு அறிமுகமான ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல ரெண்டு வாலிப பிள்ளைங்க, ஒரு அம்மா. அந்த வீட்டுக்கு போய் இவர் கதவை தட்டுறாரு. அந்த ரெண்டு பிள்ளைங்களும் திறக்குது கதவை, அம்மா இல்ல. கதவை திறந்த உடனே இவரு வீட்டுக்குள்ள பதச்சிட்டு உள்ள போறாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க பிரதர் யூன் தானே? ஆமா. நீங்க விடுதலையாகி கத்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாருன்னு நேத்தே எங்க அம்மா தரிசனம் பார்த்து நினைச்சாங்க, சொன்னாங்க. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க, வாங்கன்னு வீட்டுல வச்சு கதவை போட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அளவு வெளிப்பாடும் தரிசனமும் கத்தர் ஒரு ஆளை வச்சு கொடுக்கிறார். அது போல உன்னைய உயர்த்தினதுக்கு ஒரு காரணம் இருக்கும், உனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. உனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத, ஊழியத்துக்கு உதவி செய்ய முடியாத, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும்படியாகத்தான் கத்தர் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அந்த வசன வாசிங்க, எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். உனக்கு திடீர்னு ராஜாதி போஸ்டிங் தகுதி இல்லாத உனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இதுதான். அவன் அழகா மென்ஷன் பண்ணி சொல்றான், அந்த பாயிண்ட் நோட் அவுட் பண்றான். அவனுக்கு இதுதான், இவ்வளவுதான் உனக்கு கத்தர் இந்த ராஜஸ்திரியா அவனை மாத்தினதுக்கு காரணம் இதுவா இருக்கலாமே. அத கேட்ட உடனே அவ போய், நான் செத்தாலும் சாகுறேன்னு உபவாசத்துல நின்னான். இனி நீ மௌனமா இராதேனா? அங்க போய் ஆண்டவரே எனக்காக பொற்செங்கோலை நீட்ட உதவி செய்யும். மூணு நாள் புசியாம குடியாம உபவாசம். ஜபத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. வந்தவொடனே அப்படியே பொம்பளைங்க மாதிரி தலையை கீழே போட்டு முக்காடை போட்டுட்டு உட்கார்ற மாதிரி எல்லாம் உட்காரக்கூடாது. ஜபத்துல நின்னு, நீ முழங்கால நின்னு, உன் வாயில எக்காலத்தை வைத்து நீ தேவ சமூகத்துல போராடணும். இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல. செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி நீ ஜபத்துல நிக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். இதை குறித்து இன்னொரு வசனம் ஏசாயா 62:6. இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை சபையிலே தேவன் கட்டளையிடுகிறார். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கத்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. பைபிள் சொல்லுகிறது, ஜாமக்காரரை சபையில கட்டளையிடுகிறேன். இந்த வருஷத்துல இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் கத்தர் ஜாமக்காரராய் மாற்றி, நீ ஒரு காலம் மௌனமா இருக்க மாட்ட. எப்பவும் ஜபத்துல தேவனோடு புலம்பி பேசி கதறி அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தேவன் நமக்கு கட்டளையிட்டால் எவ்வளவு நலமா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, எருசலேமே,
இராக்காலம் இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை உனக்கு கட்டளையிடுகிறேன். எருசலேமை பிரஸ்தாவப்படுத்த கர்த்தரை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஜபத்துல சத்தத்தை கூட்டு, அபிஷேகத்துல நல்ல ஆவில நிறைஞ்சி போராடுங்க. உங்களுடைய வீட்டுல ஜப சத்தம் வரட்டும், பாட்டு மியூசிக்கு ஆட்டம் சண்டை கூக்குரல் வாக்குவாதம் இந்த சத்தங்கள்லாம் வேண்டாம். உங்க வீடுகள்ல இருந்து அந்த ஜாமக்காரனுடைய சத்தம் வரட்டும். சரி, இவ்வளவு நேரம் நாம் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தையும் கற்றுக்கொண்டோம். நாம் மௌனமா இருக்காமல் தேவனுக்காக கதற வேண்டிய காரியங்களையும் கற்றுக்கொண்டோம். தேவனும் சில நேரங்களில் மௌனமா இருக்கிறார், ஆனா சில நேரங்களில் அவர் சீறிடுறாரு. அதை குறித்து ரெண்டு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 50:21, சில காரியங்களை கத்தர் மௌனமா இருக்கிறார். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அநேக காரியங்களை நம்ம தோத்து போறோம், பாவம் செய்யறோம், பின்மாறி போகிறோம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட உடனே ஆக்ஷன் எடுத்தார்னா என்ன ஆகும்? ஆண்டவரே அக்கிரமத்தை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான்? என்னெல்லாமோ பண்றோமே, அவர் மௌனமா இருக்கிறார். ஏசாயா 42:14, வெகு கால மௌனமா இருக்கிறார். 42:14, நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். வெகு காலம், அதை குறித்து இன்னொரு வசனம் ஏசாயா 57:11. ஆண்டவர் மௌனமா இருக்கனால நமக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சான். நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். இப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை குறித்து கவனிக்காம அப்படி மன்னிச்சுட்டு, யாக்கோபின் அக்கிரமத்தை நான் காண்பறதில்ல, இஸ்ரவேல்ல குற்றம் பிடிக்கிறது இல்ல, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அடி விழாம இருக்கிறதுனால இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் இல்லாம போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவம். துர்க்கிரிகளுக்கு தக்கதான தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் அநேகருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறத. ஆனா அவர் ஏன் மௌனமா இருக்கிறாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவன் திரும்பிடுவான், அவன் திரும்பி திருந்திடுவான், இனி அவன் சரியாயிடுவான். அந்த நம்பிக்கை தான். இப்ப பாருங்க, புருஷன் வந்து பையனை போட்டு அடிப்பாரு பிள்ளைய, அப்ப அம்மா சொல்லுவாங்க விடுங்க வளர்ந்துட்டா சரியாயிடுவான், அந்த ஒரு எதிர்பார். அது போல தேவன் உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீ சரியாவா என்று சொல்லித்தான் அநேக காரியங்கள்ல அவர் உன்னை கண்டிக்காமல், என்னையும் கண்டிக்காமல், சிக்ஷிக்காமல், நம்மை நியாயந்திருக்காமல், நம்மை தூக்கி எறியாமல், நம்மை கைவிடாமல், நம்மை புறக்கணிக்காமல், அவர் மௌனமா இருந்து எப்படியாயினும் நாம் சரிபட்டு விடுவோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவர் காத்திருக்கிறார். ஆனா அதே தேவன் மௌனமா இராத ஒரு காலயமும் இருக்கிறது. ஏசாயா 62:1, சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். சியோனுக்காகவும் எருசலேமுக்காக இந்த சபையில இருக்கிற இந்த விசுவாசிகள், இந்த ஊழியர்களுக்குள்ள யாரெல்லாம் சியோனுக்காக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எருசலேமுக்கு இருக்கிறார்களோ, அவர்கள் விஷயத்துல கர்த்தர் மௌனமா இருக்க மாட்டார். வைராக்கியமாய் அவர் எழுந்து கிரியை செய்யக்கூடிய காலம். இதுவரைக்கும் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில யுத்தங்களில பிரச்சனைகளில கத்தர் மௌனமா இருக்கிறாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ரிசல்ட் இல்ல, இப்படி நீ குழம்பி போயே இருக்கிறாய். ஆனா கத்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் எருசலேமின் நிமித்தமும் நான் சியோனின் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன். இது இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். இனி நான் அமராமல் இருப்பேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன். எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் நான் வைராக்கியமா இருக்கிறேன். அந்த எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் நான் சீக்கிரம் வரப்போகிறேன். கடைசி அவசியம் 50:3. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். நம்முடைய தேவன் வருவார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வேதனைகளை பார்த்து மௌனமா இருக்கிறதில்ல. சபை போகிற பாதைகளை பார்த்து அவர் மௌனமா இருக்கிறவர் அல்ல. ஜனங்கள் வித்தியாசமான உலக பாதையில போகிறதை கண்டு அவர் மௌனமா இருக்கிறதில்ல. மனவாட்டி சபையை இந்த சபைக்குள்ள இருந்து மௌனமாயிருக்க வேண்டிய நேரங்களில் மௌனமாயிருந்து, ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபித்து, தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனத்துக்காக அவர் வைராக்கியமாய் கிரியை செய்து, அப்படிப்பட்ட சியோனுக்காக எருசலேமுக்காக தீவிரமாய் கிரியை செய்து அவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு, என்னோடு, நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வருஷத்துல மகனே, மகளே, நீ மௌனமா இருக்க வேண்டிய சில காலங்கள் உண்டு, நீ ஆர்ப்பரிக்க வேண்டிய காலங்கள் உண்டு.
மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஜெபிக்க ஆர்ப்பரிக்க துதிக்க சத்தத்தை உயர்த்த ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்தந்த காலத்தில் நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தரும் மௌனமாயிருக்கிற காலங்களில் மௌனமாயிருக்கிறார், அவர் தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டிய காலங்களில் அவர் தீவிரமாய் கிரியை செய்வார். உனக்காக, எருசலேமுக்காக, சியோனுக்காக அவர் ஒருபோதும் மௌனமாயிராத தேவன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். யாரெல்லாம் அந்தந்த காலங்களிலே அந்தந்த விதங்களிலே செயல்படுறார்களோ அவர்களைத்தான் அவர் சேர்க்க போகிறார். எல்லாரும் எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன், கடந்த வருஷங்களில் இத்தனை வருடங்களில் நீங்க உங்களை அப்படியே திரும்பி பாருங்க, எந்தெந்த இடங்கள்ல நீங்க மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல பேசிட்டீங்க, எந்தெந்த இடங்கள்ல நீங்க பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டங்களும் குழப்பங்களும் வந்துச்சுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவரே, நான் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல நான் பேசிட்டேன், அது தவறுன்னு நான் இப்ப ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நான் கேட்கல, தெய்வம் தான் உனக்கு உன் நிலவரத்தை உனக்கு உணர்த்த விரும்புகிறார். ஆண்டவரே, நான் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் நான் பேசிட்டேன் சுவாமி, நான் வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் புலம்பிட்டேங்க தாவே. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைக்காம நான் கட்டவிழ்த்து விட்டுட்டேன் சுவாமி. என் நியாயத்தை பேசிட்டேன், என்னை நீதிகரிச்சிட்டேன், என்னை உத்தமன்கிறத வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டேன், ஆனா நான் அந்த நேரத்தில் மௌனமா இருந்திருக்க வேண்டும். அது எனக்கு மன்னிய மாண்டவரே. அதே போல பேச வேண்டிய இடத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்துல, உபவாசித்து கதற வேண்டிய நேரத்துல நான் அதையும் செய்யாமல் அந்த நேரத்துல நான் மௌனமா இருந்துட்டேன், அது தவறுன்னு எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காம, ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்துல ஊழியம் செய்யாம, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம்னு விசுவாச அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துல நான் அறிக்கை செய்யாமல், ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காமல், சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சுவிசேஷம் சொல்லாமல், உபவாசத்துல புலம்பாமல் நான் மௌனமா இருந்து விட்டேன், அதுவும் தவறுன்னு ஒத்துக்கொள்றவங்க பாருங்க. இதுதான் நம்முடைய தற்போதைய நிலவரம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிருபை தரப்போகிறார். ஆமென். இன்னைக்கு இப்ப இந்த கூட்டம் முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இந்த அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இன்னைக்கு இல்ல, இந்த வருஷம் மாத்திரமல்ல, நான் சாகுற வரைக்கும் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் நான் மௌனமாவே இருக்கணும். ஆமா. ரெண்டாவது, நான் பேசணும்னு நீ எதிர்பார்க்கிற இடத்துல நான் ஜபத்திலேயோ சுவிசேஷத்திலேயோ நான் பேசியே ஆகணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. எத்தனை பேருக்கு வேணும்? தைரியமா கை வைத்துங்க. கர்த்தாவே, நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், நான் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமா இருக்கணும். அந்த கிருபை, அந்த ஆலோசனை, அந்த வழிநடத்துதல், அந்த கட்டுப்பாடு எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் மௌனமா இருக்கிற நேரத்துல மௌனமா இருக்கிறார், கிரியை செய்கிற நேரத்துல தீவிரமாய் கிரியை செய்கிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு உணர்வை தருகிறார். இன்றையிலிருந்து கர்த்தர் ஒரு உணர்வு உள்ள ஆவியை உனக்கு தருகிறார். அது என்ன உணர்வு உள்ள ஆவி? பேசுன்னு சொல்லுவார், பேசாதே என்று சொல்லுவார், மௌனமாயிரு என்று சொல்லுவார், ஜபி என்று சொல்லுவார், நீ அமர்ந்திரு என்று சொல்லுவார், நீ எழுந்திரு என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள தன்மையை இந்த கூட்டத்தில் முழங்காலில் நிற்கிற உனக்கு தரப்போகிறார். ஆண்டவரே, உண்மையாய் நான் இத்தனை மணி நேரம் பிரசங்கம் கேட்டேன், சில காரியங்கள் எனக்கு முடியும் நான் நினைக்கிறேன், சில காரியம் எனக்கு முடியல, என்னுடைய மனுஷிகத்துல அது முடியல, நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா ஒண்ணு எனக்கு செய்யுங்க, எனக்குள்ள ஒரு சென்சார் கருவியை பொருத்தின மாதிரி ஆவியானவர் எனக்குள்ள ஒரு உணர்வு உள்ள ஆவிய பொருத்தி விடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பேசுன்னு நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். மௌனமா இருன்னு சொல்லுங்க, நான் அப்படியே செத்தாலும் மௌனமா இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாருக்கும், எல்லாருக்கும் இந்த அனுபவம் தேவை. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், மகனே மகளே மௌனமா இருன்னு சொல்லும், நீர் சொல்லுவரே நான் மௌனமா அப்படியே இருக்க கிருபை செய்யும். எனக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பத்து வராது தேவை.
பத்து பேர் இருந்தா போதும், இந்த கூட்டத்துல ஒரு பத்து பேராவது இந்த வசனத்துக்கு அப்படியே சரண்டர் பண்ணி நீங்க இதை லைஃப்ல மெயின்டைன் பண்ணி பாருங்க போதும். பைபிள் சொல்லுகிறது, பத்து நீதிமான் இருந்தால் நான் அந்த தேசத்தையே அழிக்க மாட்டேன். நீ உன் குடும்பத்துல இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் நீ எடுத்துக்கோ, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். உன்னுடைய மனுஷிகத்துல இதுவரைக்கும் முடியாது, உன்னால பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்க, பேச வேண்டிய நேரத்துல நீ மௌனமா இருக்க இருந்துடுற, மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசிடுற, இதுதான் மனுஷிகம். ஆனா தெய்வீகம் அப்படி அல்ல, மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல உன்னை மௌனமா இருக்க வைக்கும், பேச வேண்டிய நேரத்துல உன் வாயில எக்காலத்தை வைத்து கர்த்தருடைய பட்டயம் உன்னுடைய பட்டயம் என்று சொல்ல வைக்கும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த வசனத்தின் ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த வசனத்தை பயிற்சி வைக்க உதவி செய்யும். ஆமென். மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். உண்மையா இந்த கூட்டத்துல யாருக்கு இந்த அனுபவம் வேணுமோ வேண்டாமோ? எனக்கு வேணும். இது எனக்காக தேவன் சொன்ன ஒரு பெரிய ஆலோசனை, நான் அக்செப்ட் பண்றேன். இது கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இது எனக்கு தான் தேவன் பேசி இருக்கிறார். நான் தான் இப்படிப்பட்ட காரியங்கள்ல குறைவுள்ளவன். எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேரு? நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் இந்த வசனம் உங்களுக்குள்ள பலன் செய்ய போகிறது. ஆச்சரியப்பட போகிறீர்கள். மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருந்து நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீ மௌனமாயிரு, கர்த்தர் உனக்காக பேசுவார், கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உனக்காய் நியாயம் செய்வார். Hallelujah. 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 Hora bakatira bakatira manya. Am. உன்னை மௌனமாயிரு என்று சொல்லி கொடுத்தவர் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். உன்னை மௌனமா இருக்க சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல யுத்த உயர்வீரனாய் வருவார். அவர் அந்த இடத்துல சத்ருவை சிதறடிப்பார். நீ சியோனுக்குரியவன், நீ எருசலேமுக்குரியவர். அவர் உனக்காக ஒருபோதும் மௌனமாய் இருக்க மாட்டார். வைராக்கியமாய் கிரியை செய்வார். சியோனுக்காக எருசலேமுக்காக மகா உக்கரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். யுத்த களத்தில் என் சேனை தலை வரும், யுத்தத்தில் யாருமே தோல்வி வர விடார். Yeah.
கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். ட்ரைசலா நாம் மௌனமா இருக்க வேண்டிய காலங்களையும், நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய காலங்களையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராப் 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 ஸ்தோத்ராப்.